சிலையை நிறுத்தாமலும் சித்திரம் தீர்ந்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாயிருப்பீர்களாக. நான் கர்த்தர். நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும். விதைப்புக்கு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன். தத்துளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக்கொள்வீர்கள். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒளிய பண்ணுவேன். பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள். அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள். உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தை விழுவார்கள். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை. நான் உங்கள் நடுவிலே உள்ளாவி உங்கள் தேவனாயிருப்பேன். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமையாயிராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். பன்னிரெண்டாம் வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது ஆண்டவர் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பது தொடர்பாக பல காரியங்களை சொல்கிறார். ஒரு புதிய காலகட்டத்துக்கு நேராக அந்த மக்களை கொண்டு செல்கிற பொழுது பழைய தானியத்தையெல்லாம் நீங்கள் ஒதுக்கிட்டு புதிய தானியத்துக்கு வழி உண்டாகும்படி செயல்படுவது சம்பந்தமாக பேசுகிறார். தொடர்ந்து என்ன சொல்கிறார், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே அப்படியே பரலோகத்திலிருந்து அனுப்பப்படுவதில்லை என்று நான் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆண்டவர் நம் நடுவில் இருந்து கொண்டு தான் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். எனவே முதலாவது நம் நடுவில் அவர் இருப்பதற்கு ஏதுவான விதமாக நம்முடைய வாழ்க்கையை அவரோடு இணைந்து நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம பார்க்குறோம் அங்கே என்ன ஆண்ட சொல்கிறோம், நான் உங்கள் நடுவில் என்னுடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். அப்போது ஐ வில் எஸ்டாப்ளிஷ் மை டெவலிங் பிளேஸ் எமங் யூ, உங்கள் மத்தியில் நான் என்னுடைய தங்கும் இடத்தை என்ன செய்வோம். அப்போ ஆண்டவர் வந்து மோசடி இடத்துல அதை சொன்னார், நான் உங்கள் நடுவில் தங்குவதற்கு எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை உருவாக்கு. ஏனென்றால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அவர் நம் நடுவில் தங்க வேண்டும். அது மட்டுமல்ல அடுத்த வசனம் என்ன சொல்கிறது, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்களுக்கு தேவனாக இருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்கள் நடுவிலே நான் உலாவேன்னு சொன்னால் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் அவரை என்ன செய்ய முடியாது, உட்கார வைக்க முடியாது. உங்கள் நடுவிலே அவர் என்ன செய்வார், உலாவுகிறார். உலாவி தான் என்ன செய்கிறார், அங்கே யாராக இருப்பேன்னு சொல்கிறாரு, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்களில் ஒருவராக இருப்பேன். அப்படி அல்ல, உங்கள் தேவனாக இருப்பேன். அப்படின்னு என்ன அர்த்தம், ஐ வில் பி யுவர் லார்ட் நாட் ஜஸ்ட் காட், ஐ வில் பி யுவர் லார்ட். அப்படின்னு அர்த்தம், கடவுள்னா நமக்கு ஒரு வணக்கம் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம், லார்டுன்னா என்ன செய்யணும் தெரியுமா, வி ஹவ் டு ஃபாலோ ஹிஸ் கமாண்ட்மெண்ட்ஸ், வி ஹவ் டு டேக் ஹிஸ் அட்வைஸ். அப்போ உங்கள் நடுவிலே நான் உலாவி உங்களுக்கு தேவனாக இருப்பேன்னா நான் தான் உங்கள் மத்தியில் யாராக இருப்பேன், உங்களை நடத்துகிறவராக, உங்களை ஆளுகிறவராக, உங்களை செயல்படுத்துகிறவராக இருப்பேன். அதைத்தான் அந்த வசனம் சொல்லுகிறது. நாம் யாவர் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடுவோம். எல் சதா எந்தன் துணை நீரே, எல் எலோகியும் எந்த பலன் நீரே, யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பவரே. அதை தொடர்ந்து இந்த புதிய ஆண்டிற்காக ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். நம்மை நம்மத்தில் இருக்கிற பால் ஜெபத்திலே இந்த பாடலுடைய முடிவிலே வந்து வழி நடத்துவார். எல் சதா எந்த துணை நீரே, எல் எலோகி எந்த பலன் நீரே, எல் சதா எந்த துணை நீரே, எல் எல்லோகி எந்த பலன் நீரே, யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பவரே என்று, என் கூட இருப்பவரே, யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பவரே, என் கூட இருப்பவரே. உன்னத வாழ்வினை ஒவ்வொரு நாள்
இம்மட்டுவேளையில் இம்மானுவேலனாய் இம்மட்டுவேளையில் ஆதரித்தீ இக்கட்டுவேளையில் இம்மானுவேலனாய் இம்மட்டு என்னை ஆதரித்தீ என் துன்ப பாதையில் தாங்கி வந்தீ என் துன்ப பாதையில் தாங்கி வந்தீ துணை நீரே எல் எல்லோகே எந்த பலன் நீரே எல் சதா எந்த துணை நீரே எல் எல்லோகே எந்த பலன் நீரே ஏகோவாயீரே ஏகோவா சம்மா ஏகோவாயீரே ஏகோவா சம்மா என் துணை இருப்பவரே நற்கனி கொடுத்திடும் நற்கொடியா என்னை நித்தமோ வளர்ந்திட உதவு இந்தீரே நற்கனி கொடுத்திடும் நற்கொடியா என்னை நித்தமோ வளர்ந்திட உதவு இந்தீரே உன் சத்தம் கேட்கவும் உன் சித்தம் செய்யவும் உம்மாவியால் என்னை நடத்துகின்றீ சத்தம் கேட்கவும் உன் சித்தம் செய்யவும் உம்மாவியால் என்னை நடத்துகின்றீ உன் சாயல் தந்தன்னை மாற்றுகின்றீ உன் சாயல் தந்தன்னை மாற்றுகின்றீ எல் சதா என்ற துணை நீரே எல் எல்லோகி என்ற பலன் நீரே எல் சதா என்ற துணை நீரே எல் எல்லோகி எந்த பலன் நீரே ஏகோவாயீரே ஏகோவா சம்மா ஏகோவாயீரே ஏகோவா சம்மா என் கூட இருப்பவரே என் கூட இருப்பவரே உன்னத வாழ்வினை ஒவ்வொரு நாளும் உம்முடன் வாழ்ந்திட உதவுகின்றீரே உன்னத வாழ்வினை ஒவ்வொரு நாளும் உம்முடன் வாழ்ந்திட உதவுகின்றீரே இக்கட்டுவேளையில் இம்மானுவேலனாய் இம்மட்டு என்னை நீராதரித்தீ இக்கட்டுவேளையில் இம்மானுவேலனாய் இம்மட்டு என்னை நீராதரித்தீ என் துன்ப பாதையில் தாங்கி வந்தீ பாதையில் தாங்கி வந்தீ எல் சதா எங்கள் துணை நீரே எல் எல்லோகி எங்கள் பலன் நீரே எல் சதா எங்கள் துணை நீரே எல் எல்லோகி எங்கள் பலன் நீரே ஏகோவாயீரே ஏகோவா சம்மா ஏகோவாயீரே ஏகோவா சம்மா என் கூட இருப்பவரே என் கூட இருப்பவரே என் கூட இருப்பவரே நின்ற வண்ணமாகவே ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். புத்தாண்டு ஆசீர்வாத நாள் என்பதை விட புத்தாண்டு ஒரு அர்ப்பணிப்பின் நாள். இந்த ஆண்டு முழுவதும் நம்மை வழிநடத்தி நம்மை தேவன் தம்முடைய திட்டத்துக்கு ஈராக கொண்டு செல்லும்படியாக நம்மை அர்ப்பணிக்கின்ற ஒரு நேரம். அர்ப்பணிப்பினுடைய விளைவுதான் ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்தையே ஆண்டினுடைய துவக்கத்தில் தேடிக்கொண்டிருக்கிறதல்ல இந்த நாளிலே நாம் செய்ய வேண்டியது. அர்ப்பணிக்கின்ற ஒரு அனுபவத்தின் விளைவாகத்தான் ஆசீர்வாதம் வருகின்றது. ஆபிரகாம் அர்ப்பணித்தான், ஆசீர்வதிக்கப்பட்டான். மோசே தன்னை அர்ப்பணித்தான், ஆசீர்வதிக்கப்பட்டான். தாவீது தன்னை அர்ப்பணித்தான், ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆசீர்வாதம் என்பது நாம் தேடி அடைவதனுடைய விளைவல்ல, ஆசீர்வாதம் அர்ப்பணிப்பினுடைய விளைவானது. இந்த காலை வேளையிலும் நம்மை அர்ப்பணிப்போம். எந்த விதமான ஒரு செயல்பாட்டிற்காக நாம் அழைக்கப்பட்டோமோ அந்த செயல்பாட்டுக்கு ஏற்ற விதமாக இருக்கும்படி நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை வணையும்படியாக அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை திருத்தும்படியாக அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை மாற்றும்படியாக அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை பயன்படுத்தும்படியாக அர்ப்பணிப்போம். ஆண்டவரே நம்மை நடத்தி செல்லும்படியாக அர்ப்பணிப்போம். ஆண்டவரே நமக்கு போதுமானவராக இருக்கும்படியாக அர்ப்பணிப்போம். ஆண்டவரே நமக்குள்ள எல்லா முன்பாக இருக்கிற ஒவ்வொரு சூழலையும் சந்திப்பதற்கு ஏற்ற விதமாக நம்மை அர்ப்பணிப்போம்.
அர்ப்பணித்து நாம் ஒவ்வொருவரும் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே இந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய அர்ப்பணிப்பை ஏற்றுக்கொண்டு நம்மை அவருக்கு ஏற்ற விதமாக வடிவமைத்து உருவம் மாற்றி நம்மை நடத்தும்படியாக நம்மை ஒப்பு கொடுப்போம். நாம் எல்லோரும் இணைந்து ஜெபிப்போம். மகாபரிசுத்தமும் கிருபையும் இறக்கமுள்ள எங்கள் வல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை பாதுகாத்து, எங்களை தகப்பனை போல தாயை போல சுமந்து அரவணைத்து, நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காண்பித்து அந்த வழியில் எங்களை நடத்தி இந்த புதிய நாட்களை காணப்பண்ண கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இதுவரையில் நாங்கள் சந்தித்து வந்த ஒரு நாளை போல, ஒரு வருடத்தை போல, நாங்கள் செலவழித்த ஒரு நாட்களை போல, வருடத்தை போல ஆண்டவரே, இந்த வருடமும் நாங்கள் செலவிடாதபடிக்கு கர்த்தாவே உம்மாலே நாங்கள் ஆண்டவரே நாங்கள் மாற்றம் பெற விரும்புகிறோம். தகப்பனே, எங்களுடைய குறைவுகள் என்னென்ன என்பது எங்களுக்கு எங்களுடைய இருதயத்துக்கு நன்றாகவே தெரியும் ஆண்டவரே, உமக்கு தெரியும் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் இன்னும் எந்தெந்த காரியங்களில் குறைவுபட்டிருக்கிறோமோ அதை எங்களுடைய ஆண்டவரே இருதயத்திற்கு உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஆண்டவரே இந்த நாட்களிலே நாங்கள் ஆண்டவரே இருதயத்தில் உணர்த்தப்பட்டு எங்களுடைய குறைகளை களைந்து புதிய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாங்கள் ஆண்டவரே இன்னும் வேகம் பெற்று நாங்கள் உமக்காக வாழவும் ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில் செயல்படவும் கர்த்தாவே எங்களை இந்த வேலையில் உமக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்களை உயர்க்குள்ள திராட்சை கொடியாக எங்களை நீ நாட்டி வைத்திருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் ருசி உள்ளவர்களாக இருக்க வேண்டியவர்கள், ஆனாலும் எங்களுடைய குடும்ப சூழல்களிலே, எங்களுடைய மனதின் சூழ்நிலையிலே, உலகத்தின் காரியங்களுக்கு மத்தியிலே ஆண்டவரே நீர் எதற்காக எங்களை தெரிந்து கொண்டீரோ, ஆண்டவரே எதற்காக எங்களை வேறுபிரித்தீரோ, எதற்காக எங்களை எங்களுடைய குடும்பங்களிலே நீர் நற்குல திராட்சை செடியாக நாட்டி வைத்திருக்கிறீரோ, அதை நாங்கள் அநேக வேளையிலே உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு விரோதமாக பாவம் செய்த வேலைகள் உண்டு. எங்களுடைய குணங்கள் சுபாவங்களிலே ஆண்டவரே நீர் விரும்புவதற்கு ஏற்ற விதமாக வாழாத நாட்கள் உண்டு. அதற்காக வருந்துகிறோம். எங்களை மன்னியும், எங்களை நிரும்முடைய சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளும் தகப்பனே. எங்களுக்கு இன்னொரு வருட காலத்தை கூட்டி கொடுத்திருக்கிறீர். கிறிஸ்துவானவர் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறபடியினாலே கர்த்தாவே இந்த ஆண்டை உம்முடைய கரங்களிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் எங்களை தாழ்த்தி தந்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் நிர்மூலம் ஆகாதபடி எங்களுக்காக பரிந்து பேசுகிற ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டில கர்த்தாவே நாங்கள் உம்மோடு கூட இருக்கவும், உம்முடைய வழிகளை அறியவும், உம்முடைய ஐக்கியத்தையும் உம்முடைய சமூகத்தையும் பிரசன்னத்தையும் சார்ந்து வாழ்வும், உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து வாழ்வதையும் முதல் தரிசனமாக கொண்டு வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தர வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஏற்ற உமக்கு பிரியமான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து, உம்முடைய வழிகளை அறிந்து, உம்முடைய சத்திய ஆவியினாலே நடத்தப்பட்டு, கர்த்தாவே பரலோகத்தின் தேவனுடைய பிள்ளைகள் என்று நாங்கள் சாட்சி பெற்று ஜீவிக்கத்தக்கதாக எங்களுக்கு கிருபை செய்தருளும். உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் இன்னும் மகிமை சேர்க்க உதவி செய்யும் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் ஏறெடுக்கிற எங்களுடைய ஜெபங்களை நாங்கள் ஆண்டவரே இன்னும் நாங்கள் அதிகமாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்த்து உம்முடைய வழிகளை அறிந்து ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் எங்களை அர்ப்பணித்தோம் என்கிற உணர்வுள்ளவர்களாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்திலே காத்திருக்க உதவி செய்யுங்க. உம்மாலே புதிய பலனையும் புதிய கிருபுகளையும் பெற்று நீர் எங்களுக்கு காண்பிக்கிறது வரைக்கும் நாங்கள் நடக்க, எங்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற பயணங்களிலே நீர் எங்களோடு கூட நடத்துகிற தேவன் என்பதை உணர்ந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். அதற்கு வேண்டிய பலனையும் உம்முடைய வார்த்தைகளையும் வந்து எங்களை நீர் நடத்த போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் வாக்குரைத்த தேவன், மாறாதவர், நீர் உண்மையுள்ளவர் என்று நாங்கள் அநேக வேளையிலே நாங்கள் நம்பியிருக்கிறோம், விசுவாசித்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் அழைத்த அழைப்பிற்கு உண்மையுள்ளவர்களாக, உண்மையுள்ள பிள்ளைகளாக வாழ உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அனைவருக்கும் கர்த்தருடைய நாமத்திலே மகிழ்ச்சியான புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இங்கே அமர்ந்திருக்கிறவர்களுக்கும், ஆன்லைன் மூலமாக இந்த ஆவிக்குரிய நிகழ்விலே பங்கேற்றிருக்கிறவர்களுக்கும்
ஆ நாலு பிள்ளைகள் இல்லை, ஒரே அக்கா தங்கச்சி ஒரே குடும்பத்தில் இல்லை. ஆக இது எங்கோ நடந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் பாரதியார் சொல்லுவார், தனி மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திரும். அப்படின்னா ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறது ஒன்று, ஒட்டுமொத்த உலகமும் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறது ஒன்று தாங்கிற அடிப்படையில் சொல்கிறார். அதே போல் ஏதோ ஒரு குடும்பத்தில் நடந்த ஒரு துக்கம் தான், அதை நினைத்து பார்க்கும் பொழுது எவ்வளவு வேதனையாக இருக்கிறது பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். ஒரு கொண்டாட்டத்தின் பின்னே இவ்வளவு பெரிய துக்கம். எத்தனையோ மரணங்கள் நடைபெறுகிறது புதுவை மாநிலத்தில் இந்த கடற்கரை பகுதியில். காவல்துறை எச்சரிக்கிறார்கள், ஆனால் எச்சரிக்கிற விதம் போதாது என்பதுதான் இதை சொல்லுகிறது. போகாதீங்க போகாதீங்கன்னு சொல்லுகிறார்கள் அன்றி போக, அதாவது நம்ம ஜனங்கள் வந்து ஆலோசனைகளை எளிதாக எடுத்துக்கிறது கிடையாது. இந்த பக்கத்தில் போகாதீங்கன்னா அந்த பக்கத்தில் போகிறாங்க, இந்த பக்கத்தில் போகுதுன்னா அந்த பக்கத்தில் போகிறாங்க. எங்கெல்லாம் காவல்துறை தான் நின்று இவர்களை தடுத்து கொண்டிருக்க முடியும், ஒட்டுமொத்த கடலுக்கு என்ன செய்யணும், பேன் பண்ணணும், போக விடாதபடிக்கு. ஆக அவ்வப்பொழுது மரணம், வாலிப பிள்ளைகள் மறித்து கொண்டே இருக்கிறார்கள். எவ்வளவோ போலீஸ் வாணிகளை கொடுக்கப்படுகிறது, போர்டெல்லாம் வச்சுருக்கிறாங்க, நிறைய இடங்களையெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஆனாலும் இந்த விதமான அகால மரணங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ ரிஸ்க் எடுத்து கொண்டாடுறாங்க, அதே மாதிரி செல்ஃபி எடுக்கிறோன்னு சொல்லிட்டு எங்கெல்லாமோ ஒன்று செல்ஃபி எடுக்கிறாங்க. மலை உச்சியில் போயிட்டு பெரிய ஆறுகளுக்கு மத்தியில், நீர்வீழ்ச்சிகளுக்கு மத்தியில் எங்கெல்லாம் போய் நின்று கொண்டு திடீரென்று என்ன நடக்கிறது, அந்த கொண்டாட்ட மனநிலை அவர்களை ஒரு பெரிய துக்கத்துக்குள் அழுத்துகிறது, வாழ்க்கையை வந்து நாசமாக்குற. இரண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கல்யாணமாக போகிற தம்பதியினர் வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு போனாங்க. இப்போ தான் அது ஒரு பெரிய புதிய ஃபேஷனாகி போச்சு. கல்யாணம் ஆன பிறகு தான் அந்த காலத்தில் ஃபோட்டோ எடுப்பாங்க. இப்போ ஊர் போட்டால் எல்லாத்தையும் முதலே முடிச்சிடுறாங்க, அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி என்ன பண்ணுறாங்க, வீடியோ எடுக்கிறது, ஃபோட்டோ ஷூட் பண்ணுன்னு சொல்லி அங்கங்கே அழைச்சிட்டு போயிட்டு என்னென்னவோ பண்ணிட்டுக்கிறாங்க. ஒட்டுமொத்த கலாச்சாரமும் நாட்டில் வீணாக போச்சு அப்படி தானே. இதில் கிறிஸ்தவர்களும் விதிவிலக்காக இருக்கிறான்னு தெரியல. கல்யாணம் பண்ண பிறகு தான் ஏன் இதெல்லாம் பண்ணணும், எல்லாம் பண்ணி முடித்த பிறகு கல்யாணம் பண்ணி எங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க, வாங்க வாழ்த்து எதை வாழ்த்துறதுக்கு. அவங்க தான் ஊர்வலகெல்லாம் சுற்றிட்டு வந்திருக்கிறாங்க, ஊர்வலகெல்லாம் எப்படி ஒரு கணவன் மனைவியாக இருப்பாங்களோ அப்படியே இருந்துக்கிட்டு வந்திருப்பாங்க, உங்களை என்ன தப்பி வாழ்த்துறது. ஒரு கணவன் அதாவது திருமணமாக ஒரு தம்பதி என்ன பண்ணிக்கிறனா, ஒரு ஆற்றுல ஆபத்தான ஆறு, எந்த நேரத்திலும் தண்ணீர் என்ன செய்யும், வேகமாக ஓடி வரும், அதுக்குள்ளே போய் நின்று கொண்டு என்ன செய்ய ஃபோட்டோஷூட்டு, அவ்வளோதான் போயிட்டாங்க, தண்ணியோட போயிட்டாங்க. கல்யாணத்தையும் பார்க்க முடியலை, வாழ்த்துக்கள் இன்று கேட்க முடியலை, எதுவும் இல்லாத அப்படி என்ன செய்தார், திடீரென்று ஆற்றில் என்ன செய்தது, தண்ணீர் வந்தது, அடித்து செல்லப்பட்டு விட்டார்கள். இது ஒரு ஒன்று ரெண்டு தான் சொல்லியிருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த வாலிப வயதுகளில் தங்களுடைய கொண்டாட்டங்களுக்கு பின்னால், தங்களுடைய ஜாலி லைஃபுக்கு பின்னால், தங்களுடைய சந்தோஷ தேடலுக்கு பின்னால் இருக்கிற டேஞ்சர்ஸ் ஆபத்துக்கள் அறியவில்லை. ஒரு ஆபத்தான ஒரு சூழலை அறியாதபடிக்கு மனம் என்ன செய்யணும், எங்கேயாவது போய் கொண்டாடு அப்படின்னு. எனவே புதிய ஆண்டின் துவக்கத்திலேயே வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு எச்சரிக்கை, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சரியான விதமாக சிந்தித்து செயல்பட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் கொண்டாட வேண்டும் என்கிற ஒரு உணர்வுக்கு பின்னால் எத்தனை ஆபத்து இருக்குன்னு தெரியாது. ஆக புதிய ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கிற வாலிப பிள்ளைகள், உங்களுடைய ஆசைகளுக்கு பின்னால், உங்களுடைய விருப்பங்களுக்கு பின்னால், உங்களுடைய உறவுகளுக்கு பின்னால், உங்களுடைய தேடலுக்கு பின்னால் நிறைய ஆபத்தில் இருக்கிறது. நிறைய பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுதே, கல்லூரியில் படிக்கும் பொழுதே இந்த ஆன்லைன் மூலமாக வருகிற கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை பார்த்து, பல்வேறு விதமான கேம்ஸுகள் மூலமாக பல்வேறு விதமான பணத்தேடலுக்கான வழிகளை காட்டுகள், அந்த வழிகளை தேடுவதன் மூலமாக படிக்கிற வயதிலேயே வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க. பெற்றோருக்கு மிகப்பெரிய கடனை உருவாக்கி வைத்து விடுகிறார்கள். ஏன்னா பண சம்பாதிக்கிற ஆசை. ஆக பெற்றோர்களும் பிள்ளைகளை இந்த வயசில் வந்து நீ ஒன்றும் சம்பாதிக்க வேண்டாம், பள்ளிக்கூடத்தில் படிக்கிற படி, கல்லூரியில் படிக்கிற படி, படித்து முடிஞ்சு சம்பாதிக்க போ, இப்போவே ஆன்லைனுக்குள்ளே அங்கே போய் இங்கே போயிட்டு அதில் இதில் பணத்தை போட்டுக்கிட்டு என்ன செய்யாத, நீ வந்து உன் வாழ்க்கையை நாசமாக்காதேன்னு சொல்லிட்டு பிள்ளைகளுக்கு பெற்றோர் செய்யணும். பிள்ளைகள் படித்து முடிக்கிற வரைக்கும் நமக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை, இல்லைன்னா சம்பாதி அதில் சம்பாதிச்சிருந்தாலும் பிள்ளைகளை படிப்பை நிறுத்திட்டு என்ன பண்ணும் வேலைக்கு போவான்னு சொல்லணும். படிக்கிற பிள்ளைகள் வந்து கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு, ஸ்மார்ட் ஃபோனை வச்சுக்கிட்டு நிறைய நிறைய விதங்களில் வந்து அதாவது ஒரு சுமூகமான ஒரு சரியான வழிகள் இல்லை. என் ஃப்ரெண்டு சம்பாதிச்சிருக்கிறான், அவன் சம்பாதிச்சிருக்கிறான், இவன் சம்பாதிச்சிருக்கிறான், நீ சம்பாதிக்க போல மூழ்கிடுவேன் சொல்ல முடியாது. எந்த நேரத்தில் ஆற்றுல வெள்ளம் வரும்னு தெரியாது. நான் சொன்னல ஃபோட்டோஷூட் பண்ண போனவங்களுடைய வாழ்க்கையில் இப்படி திடீர்னு தண்ணீர் வரும் தெரியாது, வெள்ளம் வரும்னு தெரியாது. ஆக கடலில் இவ்வளவு திடீர்னு அடிக்கும்னு தெரியாது. ஆபத்தான வாழ்க்கை முறைகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், ஆபத்தான உறவுகளுக்குள்ளே எச்சரிக்கையாக இருங்கள். நீங்கள் பழகுகிற, நீங்கள் பேசுகிற, நீங்கள் போகிற, நீங்கள் செயல்படுகிற அவைகளுக்கு பின்னால் என்னென்ன ஆபத்து இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. உங்களுடைய கொண்டாட்ட மனநிலை உங்களுடைய கண்களை மறைக்கும். உங்களுடைய மனநிலையில் ஏற்படுகிறதான சந்தோஷ தேடல்களுக்காக
நீங்கள் சென்று கொண்டே இருப்பீர்கள், எப்பொழுது வெள்ளம் வரும் என்று தெரியாது. எப்பொழுது நீங்கள் சென்று கொண்டிருக்கிற பதிலே ஆழமான கடல் இருக்கிறது என்று சொல்ல முடியும். எப்பொழுது ஒரு அலை அடிக்கும் என்று சொல்ல முடியாது. யாரும் காப்பாற்ற வர முடியும். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா தேடுறாங்க, தேடுற எது தேடுறாங்க தெரியுமா? மாயமாக போயிட்டேன்னா கதை முடிஞ்சுன்னு தான் அர்த்தம். பாடியை தேடுறாங்க. எதுக்கு? இனி அந்த பாடியை வச்சு என்ன பண்ண முடியாது? ஒன்றும் பண்ண முடியாது. அடக்கம் பண்ண தான் முடியும். அதையே கிடைக்கல. ஆம், வாலிப பிள்ளைகளை எச்சரிக்கையாக இருக்கும்படியாக ஆண்டவர் உங்களை புத்தாண்டிலேயே எச்சரிக்கிறார். என்ன செய்வது? உங்களுக்குள் அந்த எச்சரிக்கை உணர்வு வர வேண்டுமெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரட்சகரை ஏற்றுக்கொண்டால் அவர் உங்களுடைய கரங்களை பிடித்து கொள்வார். நீங்கள் ஆபத்தான பகுதிகளுக்கு செல்லுகிற பொழுது உங்களை என்ன செய்வார்? எச்சரிப்பார். நீ நடக்க வேண்டிய வழி இதுவென்று உங்களுக்கு காண்பிப்பார். ஆக பெற்றோருடைய கரங்களை பிடித்து நடப்பதில்லை, ஆண்டோடைய கரத்தை பிடித்து நடக்கும்படி அவங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். புதிய ஆண்டில் வாலிப பிள்ளைகள் தங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் ஆபத்தான உலகம். உங்களை உங்கள் மற்றவர்களை பார்த்து, உங்களை நண்பர்களை பார்த்து நீங்களும் ஆழமான பதிலில் சென்று விடுவீர்கள் என்று சொன்னால் எங்கே எது இருக்கிறது என்று உங்களால் கண்டுபிடிக்க முடியும். எனவே புத்தாண்டு தினத்தன்று நீங்கள் எச்சரிக்கை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தரோடு உங்களுடைய வாழ்க்கை இணைத்துக் கொள்ளுங்கள். அவர் உங்களுடைய வாழ்வை எல்லா நிலைகளிலும் பாதுகாத்து வழி நடத்துவார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் அவரை எழுந்து நின்று ஒரு பாடலை பாடுவோம். நேரம் குறைவாக இருக்கிறது. அதற்கு முன்பாக அமர்வோம். நாம் ஒரு வேத பகுதியை வாசிக்க கேட்போம். வேத பகுதியை வாசித்த பிறகு நாம் ஒரு பாடலை பாடி அவனுடைய நாமத்தை மகிழ்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கொடுக்கப்பட்ட வேத பகுதி எபேசியருக்கு எழுதின நிருபம் 1:3-14. எபேசியர் 3:3-14. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும்படி நியமத்தின் பரலோகத்திலிருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளுமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டுமென்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் இரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாய் இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரர் ஆகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார் என்பதே. ஆமென். படுவதாக நாம் யாவரும் இந்த புத்தாண்டு தினத்தில் ஆண்டவர் தாமே நம்மை தொடர்ந்து கரம் பிடித்து வழி நடத்தும்படியாக நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். அதைத் தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்று ஒரு பாடலை, கரம் பிடித்தன்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்துக்கொள்ளும் என்ற பாடலை பாடுவோம்.
கரம் பிடித்தனை வழி நடத்தும் கண்மணி போல காத்துக்கொள்ளும் கரைதிரையில்லா வாழ்வழித்து பரிசுத்த பாதையில் நடத்தி செல்லும். எல்லாம் சந்தோஷமாக இன்னைக்கு எந்த தினம்? சில விஷயங்களை சரியாக தோங்கினா தான் சரியாக என்ன செய்ய முடியும், தொடர முடியும். இப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்களிடத்தில் இருக்கிற மனதின் அடிப்படையிலே உங்களுடைய முக பாவனைகளை வைத்து கொண்டிராமல் இந்த வருஷம் உங்கள் மனம் எப்படி இருக்கணுமோ எப்படி இருக்கணும், உங்கள் மனம் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கிற மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க, இமேஜின் பண்ணிவிட்டு அதை உங்கள் முகத்தில் கொண்டு வாங்க. எப்படி இந்த வருஷம் நான் இப்படி தான் இருக்கணும், சரியா? இந்த வருஷம் உங்களை பார்க்குறவங்களுக்கு என்ன இருக்கணும், வாழ்க்கையில் ஒரு சந்தோஷ தூண்டுதல் இருக்கணும். அல்லேலூயா. ஆக புதிய ஆண்டில் நீங்கள் எப்படி இருக்கீர்கள் என்பதை உங்களுடைய முகம் காண்பிக்காமல் எப்படி இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் விசுவாசத்தோடு என்ன செய்ய வேண்டும், நம்முடைய மனநிலை ஆண்டவருக்கு படைத்து அந்த மனதனுடைய மனநிலையுடைய பிரதிபலிப்புகளை நாம் காண்பிக்க வேண்டும். பாடலாமா? கரம்பிடி தென்னை வழி நடத்தோ கண்மணி போல காத்து கொள்ளும் கரம்பிடி தென்னை வழி நடத்தோ கண்மலை போல காத்து கொள்ளோ கரைதிரையில்லா வாழ்வழித்து கரைதிரையில்லா வாழ்வழித்து பரிசுத்த பாதையில் நடத்தி செல்லோ பரிசுத்த பாதையில் நடத்தி செல்லோ கரம்பிடி தென்னை வழி நடத்தோ கண்மணி போல காத்து கொள்ளோ மெய்ப்பனே உம்மனை ஆளுநானே மேய்த்திடோ மெய்ப்பனோ பின்னே செல்வே மெய்ப்பனே உம்மனை ஆளுநானே மேய்த்திடோ மெய்ப்பனோ பின்னே செல்வே புல்வெளி மேய்ச்சல் காண செய்து அமர்ந்த தண்ணீரண்டை வழி நடத்தோ புல்வெளி மேய்ச்சல் காண செய்து அமர்ந்த தண்ணீரண்டை வழி நடத்தோ உன் கோலினை கொண்டு என் பாதை மாற்றோ கரம்பிடி தென்னை வழி நடத்தோ கண்மணி போல காத்து கொள்ளோ கரம்பிழி தென்னை வழி நடத்தோ கண்மணி போல காத்து கொள்ளோ செட்டையில் உயர்த்தியே தூக்கி செல்லோ கழுவினை போல என் பயங்கள் மாற்றோ செட்டையில் உயர்த்தியே தூக்கி செல்லோ கழுகினை போல என் பயங்கள் மாற்றோ வானிலும் போவிலோ நிலை நிற்கோ வரங்களினாலே என்னை நிரப்போ வானிலும் போவிலோ நிலை நிற்கோ வரங்களினாலே என்னை நிரப்போ உன் வார்த்தையை கொண்டு என் வாழ்வை மாற்றோ கரம்பிடி தென்னை வழி நடத்தோ கண்மணி போல காத்து கொள்ளோ கரம்பிழி தென்னை வழி நடத்தோ கண்மணி போல காத்து கொள்ளோ. எப்படி பாடியிருக்கிறோம், செட்டையில் உயர்த்தியே தூக்கி செல்லும் கழுகினை போல. கழுகு பயமில்லாமல் என்ன செய்யும், ரொம்ப உயரத்துக்கு பறக்கும். நாம் அந்த மாதிரி செய்தால் பயம் வந்துடும். அப்படி தான் ரொம்ப உயரத்துக்கு போக போக என்ன வந்துடும், ஒரு பயம் வந்துடும். ஏதாவது ஒன்று ஆகிப்போச்சுன்னா என்ன நடக்கும். ஆனால் கழுகு பயப்படாது. ஏன் தெரியுமா, அதற்கு என்ன இருக்கிறது, சட்டைகள் இருக்கிறது. அப்போது ஆண்டவர் நம்மை உயரத்திற்கு கொண்டு செல்லுகின்ற சூழலே நம்முடைய பயங்களையெல்லாம் என்ன செய்கிறார், மாற்றுகிறார். எவ்வளவு நாம் உயரத்துக்கு செல்லுகிற பொழுது பயம் இல்லாமல் அவரோடு இணைந்து பறக்கும்படியாக செய்கிறார். அதனால் என்ன நடக்கிறது, வானிலும் பூவிலும் நிலைநிற்கின்ற தேவனுடைய வரங்கள் கூட நம்மிடத்தில் செயல்படுகிறது. இறுதியாக நம்ம பாடப்போகிறோம், ஜீவனை தந்து என் ஜீவனை மீட்டு. ஆண்டவர் வந்து ஒரு விலை கிரயத்தை கொடுத்து தான் நம்ம என்ன செய்கிறார்,
மீட்டிருக்க இதெல்லாம் நம்ம நினைக்கணும். அதாவது நமக்கு கிடைக்கப்படுகிற மீட்பு எவ்வளோ பெரியது, எவ்வளோ காஸ்ட்லி, எவ்வளவு ஆண்டவர் செலவு செய்திருக்கிறார், தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆக அவ்விதமாக ஜீவனை கொடுத்தவர் அதோடு நிற்கலை, தொடர்ந்து என்ன செய்கிறார், தோள்களிலே நம்ம என்ன செய்கிறார், சுமந்து செல்லுகின்ற ஒருவராக இருக்கிறார். அந்த ஆண்டு முழுவதும் நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மை மீட்ட ஆண்டவர் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நம்மோடு இருந்து அவருடைய சட்டைகளுக்கு கீழே நம்ம மறைத்து காத்து அவருடைய தோள்களிலேயே நம்ம என்ன செய்வார், சுமந்து செல்லுவார். அது எப்போ நடக்கும், கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துருக்கிறதில் இல்லை. கர்த்தருக்கு நம்மை உண்மையாக என்ன செய்யணும், அர்ப்பணித்து அவரோடு இசைந்து இணைந்து செயல்படணும். இணைந்து பாடலாமா, எல்லாரும் பாடங்கள் வேண்டும். கடைசி அடி அதை என்ன செய்யணும், பாடல்களை வேடிக்கை பார்க்கக்கூடாது, பாடல்கள் என்ன செய்யணும், இணைந்து பாட வேண்டும். ஜீவனை தந்து என் ஜீவன் மீட்டே, ஜீவிக்கோ நாளெல்லாம் உம்மில் வாழ்வே. ஜீவனை தந்து என் ஜீவன் மீட்டே, ஜீவிக்கோ நாளெல்லாம் உம்மில் வாழ்வே. தோள்களில் என்னை சுமந்து செல்லோ, தோழரை போல அன்பு செய்யோ. தோள்களில் என்னை சுமந்து செல்லோ, தோழரை போல அன்பு செய்யோ. உம் அனைத்திடும் கரம் கொண்டன் கண்ணீர் மாற்றோ, கரம் பிடித்தென்னை வழி நடத்தோ. கண்மணி போல காத்து கொள்ளோ, கரம் பிடித்தென்னை வழி நடத்தோ. கண்மணி போல காத்து கொள்ளோ, கரை திரையில்லா வாழ்வழித்து, கரை திரையில்லா வாழ்வழித்து, பரிசுத்த பாதையில் நடத்தி செல்லோ, பரிசுத்த பாதையில் நடத்தி செல்லோ. கரம்பிடி தென்னை வழி நடத்தோ, கண்மணி போல காத்து கொள்ளோ. கர்த்தர்தாமே இந்த வேளையிலும் இந்த புதிய ஆண்டிற்கு தேவையான வார்த்தைகளை நமக்கு தரும்படியாக நம்மை ஆண்டவரை நோக்கி நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நாம் கேட்கப் போகிற வார்த்தைகள் இந்த ஆண்டுக்கு நமக்கு மிகவும் அவசியம் என்று தேவன் தருகிற வார்த்தைகளாக இருக்க வேண்டும். தேவன் நம்மோடு பேச வேண்டும். தனிப்பட்ட நம்முடைய மன ஆர்வங்களின் அடிப்படையில் தான் கர்த்தருடைய வார்த்தைகள் வருகிறது. ஆண்டவரை நோக்கி நம்ம ஒவ்வொருவரும் செவிப்போம். ஆண்டவர், இன்றைக்கு நீர் என்னுடைய இருதயத்தில் பேசும், நீர் பேசுகிறத நான் கேட்க உதவி செய்யும். நான் பொதுவான ஒரு பிரசங்கமாக கேட்காமல் இந்த ஆண்டுக்கான தேவ வழிநடத்துதலாக இந்த வார்த்தையில் கேட்கணும் உதவி செய்யும் என்று ஒவ்வொருவரும் செவிப்போம். சிஸ்டர் எஸ்தர் பாபு சுருக்கமாக தேவனுடைய வார்த்தைகளுக்காக நமக்காக ஜெபிப்பார்கள். அன்பின் தகப்பனே, தர்மியான புதிய நாளுக்காக, புதிய வருடத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உண்மையாகவே அண்ணன் சொன்னதை போலானவரே, எங்கள் எல்லாருடைய இருதயங்களையும் ஒருமுகப்படுத்தி தகப்பனே, அந்த ஒரு ரிசப்டிவ் மைண்டை எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தாங்க. ஒவ்வொரு வாரமும் நீங்கள் அருமையான வார்த்தைகளை கொண்டு எங்களை ஆற்றினீங்க, தேற்றினீங்க, நிறைய பாதைகளை கடந்து வர சர்வவல்லமையில தேவனே நீங்கள் கிருபை செய்தீங்க. இருந்தாலும் இந்த புதிய வருடத்தில் தகப்பனே அப்பா, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் சுமந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் செல்லத்தக்கதாக எங்களுடைய சிந்தைகளையும் இருதயத்தையும் நினைவுகளையும் எண்ணங்களையும் நீங்கள் ஆளுகை செய்யுங்க, எங்களோடு பேசுங்க, எங்களை நிரப்பி அன்றர் தாமே அப்பா உடைய வல்லமையினால வார்த்தையினால எங்களை பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலமாக செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. உட்காருவோம். மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான புத்தாண்டு வாழ்த்துகள். கர்த்தர் உங்களோடு உங்களை வழி நடத்துவாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட பொதுவாக புத்தாண்டு வருகிற பொழுது மக்களுக்கு, ஜனங்களுக்கு ஒரு விசேஷ எதிர்பார்ப்பு இருக்கும், அப்படி தானே? இந்த ஆண்டிலாகிலும் ஆண்டவர் வந்து என்னை வந்து நல்ல விதமாக ஆசீர்வதிக்கணும், கடந்து போன நாட்களிலே எனக்கு இருந்த பிரச்சனைகள் நீங்கி எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற விதமான ஒரு சூழல் மாறி ஒரு முன்னேற்ற சூழல் ஏற்படணும், வாழ்க்கையை தேவன் தொடர்ந்து ஆசீர்வதிக்கணும், அந்த மாதிரி பலவிதமான எண்ணங்கள் புத்தாண்டல் இருக்கும். ஆனால் ஒரு உண்மை என்னவென்றால், நேற்றைய தினமும் உங்களோட நான் பகிர்ந்து கொண்டேன்,
நம்மை தேவன் ஆசீர்வதிப்பது என்பது ஒரு ஆண்டு முடிகிறதுனுடைய அடிப்படையிலும் அல்ல, இன்னொரு ஆண்டு பிறக்கிறதுனுடைய அடிப்படையும் அல்ல. ஆண்டுகளை கடந்து ஆண்டவர் செயல்படுகிறார். நீரோ மாறாதவராக இருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று நம்ம சங்கீத 102 கடைசி பதில படிக்கிறோம். நீரோ மாறாதவராக இருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. இந்த 2024 ஆண்டுக்கென்று தேவன் ஒரு சில ஆசீர்வாதங்களை நமக்காக வைத்து அந்த அடிப்படையில் தான் நம்மை பார்க்கிறான்னு கூற இயலாது. நாம் ஆசீர்வதிக்கப்படுவது தொடர்பாக என்ன பார்க்க வேண்டும் என்றால், சில அடிப்படை வேத உண்மைகளை பார்க்க வேண்டும். நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஒரு ஆண்டினுடைய துவக்கமும் முக்கியமல்ல, முடிவும் முக்கியமல்ல. இதவையெல்லாம் ஏற்கனவே சொன்னபடி நாட்களையும் காலங்களையும் கணக்கிடுவதற்குத்தான். ஆசீர்வதிக்கப்படுவது தேவன் ஒரு சத்திய விதியின்படி தான் நம்மை ஆசீர்விக்கும். அந்த சத்தியத்தினுடைய விதிக்குள் நம்ம எப்பொழுது வருகிறோமோ அப்பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கான வாசல் திறக்கிறது. அது ஜனவரியில் நடக்கலாம், பிப்ரவரியில் நடக்கலாம், மார்ச்சில் நடக்கலாம், அதற்கென்று ஒரு குறிப்பிட்ட நேரங்கள் கிடையாது. பல போதகர்கள் வந்து இந்த ஆண்டு துவங்கும் பொழுது அதற்கு பெயர் வைப்பார்கள், இந்த ஆண்டு அபிஷேகத்தின் ஆண்டு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு அப்படி சொல்லுவாங்க. உடனே எல்லாருக்கும் சந்தோஷம் இருக்குது, இந்த ஆண்டு ஆண்டவர் என்ன பண்ண போகிறாரு, அபிஷேகத்தை என்ன பண்ண போகிறாரு, ஊற்ற போகிறாரு. இப்போ நம்மத்தில சொல்லப்படுகிற நிறைய வார்த்தைகள், ஒரு சமீப காலங்களில் உருவான பாரம்பரியம் என்பது நிறைய பேருக்கு தெரியாது. இதெல்லாம் வேதத்தில் இப்படி இருக்கு என்று ஜனங்கள் எண்ணிக்கொள்கிறார். இப்போ இந்த ஆண்டு அபிஷேகத்தின் ஆண்டு என்றால் கடந்த ஆண்டு எந்த ஆண்டு விழிப்பார்க்கிறீங்களா? கடந்த ஆண்டு அபிஷேகத்தை ஆண்டு நிறுத்தி வச்சிருந்தார். இந்த ஆண்டு என்ன பண்ண போறாரு? இல்லை, இந்த ஆண்டு வந்து வழக்கத்தோடு அதிகமாக ஊற்ற போகிறார். அதுவல்ல, விதிமுறை என்ன தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் அபிஷேகம் வரணும். திடீர்னு வந்து ஒட்டு மொத்த அபிஷேகத்தை என்ன செய்கிறதில்ல, ஊற்றுக்கிறதில்ல. இதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம வந்து இந்த பல போதகள் கூட்டம் கூட்டமாக சொல்கிறதை பார்த்து தான் நம்ம இப்படி தான் இருக்கும் போல இருக்குது. இந்த ஆண்டு அபிஷேகத்தின் ஆண்டு சிலர் சொல்லுவாங்க, இந்த ஆண்டு வல்லமையின் ஆண்டு என்று ஆண்டவர் அறிவிக்கிறார். அப்போ போன ஆண்டு எல்லாம் பலவீனமாக இருங்க, ஒரு தரம் வல்லமை இல்லாமலே இருங்க. இல்லை, அப்போஸ்தலர்கள் 1:8 என்ன சொல்லுகிறது, பரிசுத்தாவி உங்கள் மேல் வரும், அப்பொழுது நீங்கள் பலமடைவீர்கள். அப்போது பரிசுத்தாவி நம்மேல் வரும்படியாக நம்முடைய வாழ்க்கையை எப்பொழுது வைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் என்ன வரும், வல்லமை வரும். அதற்கு ஒரு ஆண்டு ஆண்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காராம். இந்த ஆண்டு என்ன ஆண்டு? அடுத்தது இந்த ஆண்டு கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய சமூகத்திலே அதற்காக காத்திருந்த பொழுது ஆண்டவர் அறிவித்தார், இந்த ஆண்டு நான் என் ஜனங்களை ஆசீர்வதிக்கப் போகிறேன். ஒரு வருஷம் அவர் கோடை விடுமுறைக்கு போயிருந்தார், மறுபடி வந்து என்ன செய்ய போகிறாராம்? இதெல்லாம் எந்த அடிப்படையில் சொல்கிறா, இந்த ஆண்டு ஆண்டவர்களை ஆசீர்வதிக்க போகிறா? இல்லை, எபேசியர் 1:3 சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். அது என்ன, ஒரு குறிப்பிட்ட ஆண்டை வந்து ஆசீர்வதிக்க போகிறேன்னா போன வருஷம் முழுதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்க காரணம் யார்? ஆண்டவர் தானே, அவர் ஆசீர்வதிக்கல. போன வருஷம் முழுவதும் அவர் என்ன பண்ணார், எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுருந்தார். இந்த வருஷம் ஒட்டுமொத்தமாக என்ன பண்ணார்? இப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க, இந்த வருடம் உங்களுடைய களஞ்சியங்களெல்லாம் நிரம்பி வழிகிற ஆண்டு, செழிப்பின் ஆண்டு. இன்னொருத்தருக்கு என்ன வரும் தெரியுமா, ஒரே ஆண்டு, ஒருத்தருக்கு செழிப்பின் ஆண்டு, இன்னொருத்தருக்கு மகிமையின் ஆண்டு, இன்னொருவருக்கு ஆசீர்வாத ஆண்டு, இன்னொருவருக்கு ஜெயத்தின் ஆண்டு. ஆளுக்கள் இன்னொருத்தர் சொல்வார், இது பரிசுத்தத்தின் ஆண்டு, இந்த ஆண்டு என் ஜனங்களை நான் பரிசுத்தமாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதுக்கு முன்னாடியெல்லாம் போன வருஷம் என்ன சொல்லிட்டு இருந்தார், என் ஜனங்களெல்லாம் பாவத்திலே விட்டுட்டு இருப்பேன் அப்படி சொன்னாரா? ஒன்றும் இல்லைங்க, அதாவது அவங்க வந்து ஒரு பெரிய வெளிப்பாடு தங்களுக்கு இருக்கிற என்பதை காட்டிக்கொள்வதற்காக இந்த ஆண்டு இந்த இப்படி இல்லை. நாம் திட்டம் போட்டு பண்ணலாம், இந்த ஆண்டு நம்ம வெற்றிகரமாக நிறைய காரியங்களை செய்யணும், வல்லமையான திட்டங்களை செய்யணும், இன்னும் ஆண்டவர்கள் எழுந்து பிரகாசிக்கணும், அந்த மாதிரி வி கேன் மேக் சம் பிளான்ஸ் ஸ்பிரிச்சுவலி. அதை விட்டுவிட்டு ஆண்டவர் ஒவ்வொரு வருஷம் குறிப்பிட்ட விதமாக ஒரு டேக் போட்டு செயல்படுறார் அப்படிங்கிறதெல்லாம் உண்மை கிடையாது, கவனிக்கிறீங்களா? அப்போ என்னன்னு சொன்னால், ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நாம் வந்து டிசம்பர்லாம் கடந்து வந்திருக்கிறோம், ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்து இந்த 2024 வரட்டும், அப்பத்திலிருந்தால் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறாரா? இல்லைங்க, இந்த 24 உண்டு ஆயிடுச்சுல, உடனே இன்றைக்கு நம்மளெல்லாம் கூப்பிட்டு ஆண்டவர் என்ன பண்ண போகிறது கிடையாது, ஆசீர்வதிக்க போகிறோம். இதுக்கு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கலை. ஆண்டவர் ஏற்கனவே நாம் ஆசீர்வாதமாக வாழ்வதற்கு தேவையான ஆசீர்வாத திட்டத்தை உருவாக்கி அந்த சிஸ்டத்தை என்ன செய்கிறார், ஆக்டிவேட் பண்ணிவிட்டார். இதுக்கு மேற்பட்டு யார் யாரெல்லாம் அதுக்குள்ளே வர்றாங்களோ அவங்க எல்லாம் என்ன செய்வார், தே வில் பி பிளஸ்ஸட். அதுக்கு 2024 2023 2022 மேட்டரே கிடையாது.
அதனால் நீ ஒருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து விசேஷமான ஐயோ ஐயோ வந்துட்டு இந்த வருஷம் இன்னைக்கு ஜெபிக்கிறதா என்னைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் இல்லை. இன்னைக்கு நம்மை அர்ப்பணித்தா நமக்கு நல்லது. அப்போ ஆசீர்வதிக்கப்படுவது தொடர்பாக தேவன் என்ன செய்திருக்கிறான்டால் ஒரு ஆசீர்வாத திட்டத்தை உருவாக்கி வைத்து அந்த திட்டத்தை நமக்கு அறிவித்தும் இருக்கிறார். அந்த திட்டத்துக்குள்ளே நாம் இருக்கும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? எபேசியர் 1:3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வதிக்க போகிறாரா ஆசீர்வதித்திருக்கிறாரா? ஆல்ரெடி வி ஹவ் பீன் பிளஸ்ட் இன் கிரைஸ்ட். அப்ப என்ன அர்த்தம்னா நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்க இருக்கிறது? Where are our blessings? They are lying in Jesus. புரியுறதா? 2024 வந்து புதுசாக வந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்க வரல. ஏற்கனவே நமக்கு 2000 முன்னாடி ஆசீர்வாதம் பழைய ஆசீர்வாதம் தான். ஆனால் எல்லா காலங்களுக்கும் ஏற்ற ஆசீர்வாதம். அல்லேலூயா. எத்தனை வருஷம் கடந்து போனாலும் அந்தந்த காலங்களுக்கு ஏற்றபடி அந்த ஆசீர்வாதம் செயல்படும். நான் நேற்றைய கூட சொன்னேன், கோல்டு வந்து எத்தனை வருஷம் கடந்தாலும் எப்படி தான் இருக்கும், அது கோல்டாக தான் இருக்கும். அப்படி தானே கோல்டு துருப்பிடிச்சிருக்குதா உங்கள் வீட்டில்? நீங்கள் டூப்ளிகேட் கோல்டு வாங்கினா துருப்பிடிக்கும். இந்த எவர் சில்வர் பாத்திரம்லாம் வாங்குறவள எவர் சில்வர்னா சொல்லி கொடுக்குறான். எப்போவுமே வெள்ளியாக இருக்கும், ஸ்டெயின்லெஸ்ஸுன்னா சொல்லி கொடுக்குறான். ஆனால் எங்கள் வீட்டில் ஊர்பட்ட பாத்திரம் துருப்பிடிச்சு கிடையாது. புரிகிறதா? அதுக்கு ஒரு காரணமும் நம்ம சில வேளை சரியாக கழுவி காய வைக்காமல் என்ன பண்ணிடுவோம், அடுக்கி வச்சுருப்போம். அதனால் அதனுடைய அந்த டூப்ளிகேட் அந்த மெட்டல் என்ன செஞ்சிடும், வெளியே வந்துடும். ஆக தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் புதியது, ஆல்வேஸ் நியூ. அது 2000 முன்பாகவே கர்த்தரா இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதன் மூலமாக உருவாக்கப்பட்டு விட்டது. அது எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் அது வந்து என்ன செய்யும், தட் வில் பி வெரி நியூ. அப்போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஒரு புதிய ஆண்டை காத்து கொண்டிருந்திருக்க வேண்டிய தேவை கூட இல்லை. இன்னும் ஆண்டவர் என்னை எப்பளோ ஆசீர்விக்க போகிறார், எப்போ ஆசீர்விக்க போகிறார். எப்போவுமே ஆசீர்வாதங்கிறது ஃபியூச்சர் இல்லைங்க, அது ஆல்ரெடி இட் வாஸ் டன். புரிகிறதா? நாம் அந்த ஆசீர்வாதங்களை தேடணும். கலாத்தியர் 4:1 எல்லாம் நம்ம வாஸ்து பார்க்கும் பொழுது அது தெளிவாக சொல்லுகிறது. இப்போ இன்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானா இருந்தும். சுதந்திரவாளியானவன், சுதந்திரவாளி வந்து இனியே அப்பா சம்பாதிச்சு இனியே வரப்போறதில்ல. சுதந்திரவாளியானவனுக்கு ஏற்கனவே என்ன இருக்குது, அப்பா சம்பாதிச்சு வச்சிருக்கிறாள். எல்லாவற்றும் எஜமானா இருந்தும் அவன் சிறு பிள்ளையா இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம். அவன் சிறு பிள்ளையா இருக்கிற வரைக்கும், நாம வந்து சிறு பிள்ளை என்ன அர்த்தம், சத்தியத்தை அறிய வேண்டிய விதம் அறியாமல், அறிந்தாலும் அதற்கேற்ற விதமாக நம்மை ஒப்பு கொடுக்காமல், இன்னும் நாம் அரைகுறையாக மேலோட்டமாக இருக்கிற காலம் வரைக்கும் நமக்காக உருவாக்கப்பட்ட அந்த இன்ஹெரிட்டன்ஸ், அந்த சுதந்திரம் நமக்கு தெரியாது. அந்த வசதி சுதந்திரவாளியானவன், அதாவது சோதனைக்கு வந்த ஹேயர் வந்து அவனுக்கு இது தனக்கு என்ன பண்ணியிருக்குன்னு தெரியாமல் இருந்தால் அவனுக்கும் அடிமைக்கு என்ன கிடையாது, தேர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ். அப்போது நம்முடைய ஆசீர்வாதங்கள் என்பது இனி நாம் ஜபம் பண்ணி ஆண்டவர் கேட்டு அவர் யோசித்து தருகிறதில் ஆண்டு சொல்கிறார், எல்லாம் பண்ணிட்டேன்ப்பா, எல்லாம் எங்கே பண்ணியாச்சு, கிறிஸ்துவுக்குள்ளே எல்லாவற்றையும் கிறிஸ்துவில் கிறிஸ்துவே நம்மளுக்கு கொடுத்து விட்டார். ஆனால் அந்த வசனம் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால், நானும் அந்த வசனத்தை நீண்ட காலம் படிக்கும் பொழுது எல்லாம் சரிதான் ஆண்டவரே, அது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தானே. என்னுடைய வாழ்க்கையிலோ தேவை என்ன, உலக ரீதியான ஆசீர்வாதங்கள், எனக்கு காசு வேணும், பணம் வேணும், சரீர சுகம் வேணும், சில நல்ல சூழல் வேணும், ஏன்னா அந்த உலகத்தில் நான் வாழ்கிறேன், அது என்ன ஆசீர்வாதம்? அந்த வசனத்தை வாசியுங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், இல்லை எபேசியர் 1:3 நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து. அவர் உன்னதங்களிலே ஆவிக்குரிய என்னாவது, ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்ஸ். இப்போ யாருக்கெல்லாம் ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்ஸ் வேணும், இல்லை அது இப்போதைக்கு வேண்டாம், உலக ரீதியான ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க? இல்லை என்ன பிரச்சனைன்னு சொன்னால், உலக பிரகாரம்னு சொன்னால் தப்பு கிடையாது. நம்முடைய உடலில் நம்ம உடலில் வாழ்கிறது உடலுக்கு தேவையானவர்கள், இந்த மண்ணுக்குரிய சூழலை வாழ்கிறோம் அந்த மண்ணுக்கு தேவையானவர்கள், இதெல்லாம் வேணும். ஆனால் என்ன சிக்கல் சொன்னால், இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை தேடினா அது வரவே வராது. ஏன்னா ஆண்டவர் தான் அந்த சிஸ்டம் கிடையாது.
உலகத்துக்கு எதுவானவைகளுக்காகவே நம்ம தேடி ஜெபித்து கொண்டு இருந்தா அது வராது. ஆனா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னதங்களிலே நீங்க சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப ஒன்றை காத்த வேளையில் புரிந்து கொள்ளுங்கள், நாம் வந்து இனி ஜெபம் பண்ணி இனிதான் ஆண்டவர் வந்து யோசித்து ஒரு முடிவுக்கு வந்து நமக்கு ஏதாவது செய்யணுங்கிறதுல, ஆல்ரெடி வி ஹவ் பீன் பிளஸ்ஸட் இன் கிரைஸ்ட். இதை நீ விசுவாசிக்கணும். 2024 நான் ஆசீர்வாதம் வாழ வேண்டும் என்பது இனி நடக்க போகிற காரியம் அல்ல, நடந்து முடிந்த காரியம். என்னுடைய ஆசீர்வாதங்கள் இனிதான் பரலோகத்திலிருந்து டிரான்ஸ்போர்ட் ஆகி வரப்போறதில்லை, ஏற்கனவே வந்து விட்டது. அது எங்கே இருக்கிறது சொல்லுங்க. கிறிஸ்து. அப்போ நம்ம விசுவாசிக்க வேண்டும், என்னுடைய ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறது, கிறிஸ்துக்குள் இருக்கிறது. இந்த விஷயத்தில் சிறுபிள்ளையாக இருக்கக்கூடாது, நான் அறியாமல் இருக்கக்கூடாது. அப்போ கிறிஸ்துக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தை நான் அடைய வேண்டும் என்றால் இங்கே போகணும், கிறிஸ்துவிடத்துக்குள்ள போகணும். அப்போ ஆசீர்வாதங்களை அடைவதற்கான தேவ ஏற்பாடு என்னவென்றால், நீ எவ்வளவுக்கு எவ்வளவு கிறிஸ்துவோட அசோசியேஷனாக இருக்கிறையோ, எவ்வளவுக்கு எவ்வளவு கிறிஸ்துவோடு நீ ஃபெலோஷிப்பில் இருக்கிறையோ, அவ்வளவுக்கு அவ்வளோ அவரிடத்தில் இருக்கிறத உனக்கு வரும். அல்லேலூயா. ஆனால் அதில் இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னால், அது என்ன பிளஸ்ஸிங்ஸ், ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்ஸ். அப்படின்னா தேவனுடைய பார்வையில் ஆசீர்வாதமாக பார்க்கப்படுகிறவைகள், அவைகள் விண்ணோடு சம்பந்தப்பட்டவைகள், மண்ணோடு மட்டுமல்ல விண்ணோடு சம்பந்தப்பட்டவைகள். ஆனால் அதில் இருக்கிற ஒரு விளைவு என்னவென்றால், நம்ம ஏற்கனவே பார்த்துருவோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடினா என்ன கிடைக்குது, இவைகள் கூட கொடுக்கப்படும். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு பெரும்பாலான ஜபங்களும் பிற காரியங்களும் உலக காரியங்களை குறித்து தான் அதிகமாக நோக்கமாக கொண்டிருக்கிறது. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன, அதுக்குள்ள என்ன இருக்குது, நிறைய இருக்கு. மூன்று முக்கியமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று, இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்வில் ஏற்றுக்கொள்ளும் விளைவாக இந்த உலகத்தில் தேவ உறவோடு வாழ்கின்ற ஒப்பற்ற ஆசீர்வாதம் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ மஸ்ட் பிலீவ் தட் திஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் பிளஸ்ஸிங். கடவுளுடைய உறவோடு வாழ்வதற்கு இந்த மண்ணுலகத்தில் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. We have to believe it. Hallelujah. நீங்கள் அதை விசுவாசிக்காதபடிக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தின காலத்தில் ஒரு 3.5 வருஷமா ஜனங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டதபடி என்னென்ன செய்தாரோ அதையே நீங்கள் குறிவைத்துக் கொண்டிருந்தால், யூ வில் நெவர் பி பிளஸ்ட். முதலாவது உங்கள் வாழ்க்கையில் எந்த ஆசீர்வாதம் வரணும்? இப்போ நிறைய போதல் வந்து ஜனங்களுக்காக பரிதவிக்கிறாங்க. நான் கூட வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு ஊரில் போய் பிரசங்கம் பண்ணேன். நான் சொல்கிறது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, எனக்கு ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுத்திருந்தார் என்று நான் நம்பினோம். அதை கொண்டு பிரசங்கம் பண்ணேன். அழைத்தவர் என்ன ரொம்ப ரொம்ப விரும்புகிறவர் தான், ரொம்ப நல்ல ஒரு போதகர் தான். இப்பொழுதும் இருக்கிறார் அவர். இப்பொழுது என்மேல் அவருக்கு நல்ல கருத்து உண்டு. ஆனால் நான் பிரசங்கம் பண்ணி முடித்த பிறகு அவர் என்ன சொன்னார்ன்னு சொன்னால், இந்த கிராம மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப எளிய நிலையில் வந்திருக்கிறாங்க, இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப விஷயங்கள்லாம் தெரியாது, இன்டேக் பண்ணிக்க மாட்டாங்க. நீங்கள் அந்த மக்களுக்கு ஏதாவது சந்தோஷம், அதாவது அவங்கள உற்சாகப்படும் ஏதாவது சொல்லுவோன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் நீங்கள் இப்போ நல்ல செய்தி கொடுத்தீங்க, ஆனால் இதெல்லாம் அவங்களுக்கு அவ்வளவா என்ன செய்யாது, பயன்படாது. என்ன, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு அவரால் வழிநடத்தப்படுகிற ஒரு வாழ்வை கொடுத்து நான் பிரசங்கம் பண்ணேன். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த ஜனங்களுக்கு வந்து ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறார், அதிசயம் செய்கிறார், உங்களை வந்து அப்படி ஆசீர்வதிக்க இப்படி சொன்னால் தான் புரியுமா. இந்த மாதிரி இது வந்து என்னன்னு சொன்னால், நம்ம தவறாக வந்து புரிந்து கொண்டவருடைய விளைவு. அதாவது ஆண்டவர் உங்களுக்கு அதை செய்கிறார் இதை செய்கிறான்னு நீங்கள் எத்தனை ஜெனரேஷனாக பேசிகிட்டு இருந்தாலும் தேவனுடைய ஆசீர்வாதம் வராது. ஏன்னா தேவனுடைய ஆசீர்வாதம் எதனுடைய வழியாக வருகிறது, த்ரூ த ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங். ஏன்னா ஆண்டவர் நமக்கு தெளிவாக சொல்கிறார், உன்னதத்திலே ஆவிக்குரியன்னு சொல்ல தேவனுடைய பார்வையில் ஆசீர்வாதமாக இருக்கும், அவைகளை கிறிஸ்துவில் வைத்திருக்கிறோம். இதை நீங்கள் வந்து அனுபவித்தா மட்டும்தான் அடுத்த பக்கத்தில் போக முடியும். நீங்கள் அனுபவிக்கலன்னு சொன்னால், ஐ எம் ஸோ சாரி, உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. எத்தனை பிரசங்கிமார் உங்களுக்கு ஜெபம் பண்ணால் கூட, நீங்கள் ஜெபம் பண்ணால் கூட நத்திங் வில் டூ. இதுதான் பைபிளுடைய ஃபண்டமெண்டல், புரிகிறதா? ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன, முதலாவது இறை உறவோடு வாழும்படியான ஒப்பற்ற ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்படும். இந்த வருஷத்தில் நீங்கள் ஆசீர்வாதம் முதல் ஆசீர்வாதம் எதை பார்க்கணும் தெரியுமா, எது இருக்குதோ இல்லையோ, எங்கே வாழ்கிறனோ வாழலையோ, நான் கிறிஸ்துவனுடைய உறவோடு வாழ்கிறேன், வானத்தை பூமியை படைத்த சர்வலோகத்தின் தேவனாகிய கர்த்தரை அப்பா என்று கூப்பிடும்படியான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறேன். ரோமர் 8 அதைத்தான் சொல்லுகிறது, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி. இதையெல்லாம் நீங்கள் என்றைக்கு ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொண்டு இதுதான் மேன்மை என்று விசுவாசிக்கிறீர்களோ, அன்றைக்குத்தான் உங்களுடைய வாழ்வுடைய பிற பகுதியில் ஆசீர்வாதம் வரும். அப்போ இறை உறவின் ஆசீர்வாதம். இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா, இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளுகிற எந்த ஒருவனும் பாவத்தை விட்டு விலகி
பரிசுத்தமாக வாழ்வதற்கான வாய்ப்பை பெறுகிறான். He is getting a very good chance to live in this world, a holy life, a saintly life. பரிசுத்தமான வாழ்க்கை முறை ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்பதை நீங்கள் சிந்தியுங்கள். நன்றாக உடுத்துக்கொண்டு, நன்றாக ஒப்பனை செய்து கொண்டு நீங்கள் இந்த சமுதாயத்தின் மத்தியிலே நிற்க உங்களுக்கு வாய்ப்பு என்ன நினைப்பீர்கள்? ஐ எம் எ பிளஸ்ட் ஒன், விரும்புகிறபடி உடுத்திருக்கிறேன், விரும்புகிறபடி நல்லா தோன்றுறேன், நாலு பேருக்கு மத்தியில் எனக்கு என்ன கிடைக்கிறது, ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் ஆண்டவுடைய பார்வையில் எது ஸ்டேட்டஸ் தெரியுமா? இது வல்ல பாவம் நிறைந்த அந்த உலகத்தில் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. இப்போ ஒருத்தங்க வந்து நல்லா உடுத்துட்டு போனால் எங்கே அவங்களுக்கு அதிகமான அதை கொடுத்த ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும் தெரியுமா? அதை விட மோசமாக உடுத்துட்ருக்கிறவங்க, சாதாரணமாக உடுத்துட்ருக்கிறவங்க மத்தியில் ஒருத்தங்க நல்லா உடுத்துட்டு வந்தால் எல்லோரும் அவங்கள திரும்பி திரும்பி பார்ப்பாங்க. ஆனால் இந்த ஊரில் இருந்து ஒருத்தர் நல்லா உடுத்துட்டு சினி ஸ்டார்ஸ் எல்லாம் வராங்களா, இந்த சினிமா நடிகர்கள்லாம், சினிமா நடிக்கிற பொம்பளைங்கள்லாம் வராங்களா, அவங்க கூட்டத்தில் உட்காந்துருந்தா ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அவங்களுடைய லெவலு வேறு. அப்போது பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் நாம் வந்து ஹோலினஸோட பரிசுத்தத்தோடு வாழ்கிறது தான் இது, அதுதான் ஆசீர்வாதம். இதை என்றைக்கு நாம் விசுவாசிக்கிறோமோ அப்போ உங்கள் ஸ்டேட்டஸ் மேலே உங்களுக்கு என்ன இருக்கணும். ஆண்டவர் வந்து நான் அந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழ்கிறத பார்த்து தான் என்னை பிளஸ்ன்னு சொல்கிறார். என்ன அவர் மதிக்கிற, அதான் என்ன ஒரு பொருட்டை எண்ணுகிறது எப்பொழுதான், மனிதனை அவன் நினைப்பதற்கும் அவனை விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம் அப்படின்னு சங்கீதத்தில் படிக்கிறோம். ஆனால் இப்போ அவன் வந்து விசாரிக்கப்படுற தகுதியை பெற, என்னால் அவருடைய குமாரன் மூலமாக நாமும் அவருடைய பிள்ளைகளாக மாறியிருக்கிறோம். அந்த பிள்ளைகளாக மாறினதனுடைய விளைவாக நாம் பரிசுத்தவர்களாக்கப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 1 மத்தேயுடைய 1 வாஸ்து பார்க்கலாம், பரிசுத்தவான்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ உங்களை செகண்ட் பிளஸ்ஸிங் என்ன, இதெல்லாம் எப்போ நடக்க போகிறது? நடந்து முடிச்சாச்சு. You are saint. நாம் வந்து யாரை தான் செயின்னு பார்ப்போம்? யாரோ ஒருத்தர் வாழ்நாள் முழுதும் தவம் இருந்தால் அவரை செயின்னு பார்ப்போம். ஆனால் வேதாகம் அப்படி சொல்லலை. வேதாக ஒருவர் வந்து உலகத்துக்கெல்லாம் மிகப்பெரிய நன்மைகளை செய்திருந்தால் அவர் நல்லவருங்க ஆண்டவருடைய பார்வையில், அதாவது உலக நல்லவர், செயின்னு கிடையாது. புரிகிறதா? எவ்வளோ பெரிய நன்மை செஞ்சுருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தியாகம் செய்தாலும் சரி, கர்த்தருடைய பார்வையில் அவங்க யார் கிடையாது, பரிசுத்தவன் கிடையாது. இந்த உண்மை நிறைய பேருக்கு தெரியாது. நாம் உலகத்தில் யாரை செய்து நினைக்கிறோம், ரொம்ப ரொம்ப தங்களை சஃபர் பண்ணிக்கிட்டு ரொம்ப ரொம்ப வந்து ரொம்ப துறவி மாதிரி வாழ்ந்து முடிஞ்சாலும் செய்து நினைக்கிறோம். அதெல்லாம் கிடையாது. இங்கே செயின்டுங்கிறவங்க இயேசு கிறிஸ்துவோடு வாழ்கிற ஒரே ஒரு தகுதி தான். அல்லேலூயா. அப்போ நீங்கள் யார்? நீங்கள் யார்? செயின்ட். ஆனால் நமக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. இதை சொல்கிறதுக்கே என்ன பண்ணுறோம், யோசிக்கிறோம். ஏன்னா நமக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை. ஏன் கான்ஃபிடென்ஸ் இல்லை? வி ஆர் நாட் ஸோ ஷூர் தட் வி ஆர் வித் கிரைஸ்ட். கிறிஸ்துவோடு இருந்தால் உங்களுக்கு ஒரு பரிசுத்தவாங்கிற உணர்வு உங்களுக்கு வரும். நாம் பரிசுத்தவான்கிற உணர்வு அடையலைன்னா ஒரு தரையும் இந்த உலகத்தில் பரிசுத்தவன் நம்ம ஏற்றுக்கவும் மாட்டோம். அது உங்களுக்கு தெரியுமா? ஏன் தெரியுமா? நம்ம லெவலில் வச்சு தான் நம்ம மற்றவங்களை அளக்க முடியும். அப்படி தானே? நாமளும் எவ்வளோ காலமாக பைபிள் படிக்கிறோம், எவ்வளோ காலமாக கோயிலுக்கு போகிறோம், எவ்வளோ காரியங்கள் செய்கிறோம், நாம் இப்படி தானே இருக்கிறோம். இப்போ நம்ம யூடியூப்லலாம் எங்களுடைய மெசேஜை பார்க்குற நிறைய பேர் கூட வந்து கொஞ்சம் மனசுக்குள்ளே கஷ்டப்பட்டு, ஏன்னா நிறைய விஷயங்கள் சரியில்லை, தவறு, வேதத்தின் பிறகு இல்லைன்னு சொன்னோன்னா இவங்களுக்கு உடனே ஒரு எண்ணம் என்ன வருதுன்னு சொன்னால், இவர் மட்டும் எப்படி, ஒரு பிரசங்கர் அடிக்கடி ஒரு வீடியோ போடுவார், அவர் ஃப்ரீக்வெண்ட்டாக சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா, யாருமே பாவம் செய்யாமல் இல்லை, எல்லாருமே பாவம் செஞ்சு தான் இருக்கிறாங்க, எல்லாருமே பாவம் செஞ்சு தான் இருக்கிறாங்க, தூங்க போகிற நேரத்தில் மட்டும்தான் என்ன செய்யறதில்ல, பாவம் செய்கிறதில்ல, மற்றபடி தூங்கி எழும்பணுன்னா மறுபடியும் என்ன செய்கிறாங்க. அதனால் ஆண்டவர் வந்து இதெல்லாம் ஒரு மேட்டரை பார்க்குறது இல்லை. இல்லைங்க, இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறவன் பாவம் செய்து கொண்டே இருக்க மாட்டான். அவன் பாவத்தை விட்டு ஒழிந்து என்ன செய்வான், பரிசுத்தவானாக இருக்க இயன்றவன். அப்போது அந்த நம்பிக்கை நமக்கு வரலைன்னா உலகத்தில் எவருமே பரிசுத்தவானாக இருக்கிறதே நம்ம என்ன பண்ண மாட்டோம். ஏன் தெரியுமா? நம்ம பெரும்பாலும் நாம் எப்படி அளப்போம், நம்ம லெவலுக்கு தானே அளப்போம் இல்லையா. நாம் இவ்வளோலாம் இருக்கிறோம், நம்மால் எங்கே பரிசுத்தமாக வாழ முடியுது, அப்புறம் இவர் எப்படி. அதனால தான் இந்த கமெண்ட்ஸ் போடுற வழி சொன்னேன், நீ மட்டும் பரிசுத்தவானு கேட்குற ஏன் கேட்குறாங்க தெரியுமா, அவங்க லெவலில் வச்சு பார்க்குறது. நாம் பரிசுத்தவானாக இருக்கிறோம், அவன் இவர் மட்டும் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் பைபிள் அதை சொல்லலை. கிறிஸ்துக்குள் இருக்கவங்கள யார்,
தங்களுடைய உடலையே வந்து அழிக்க கொடுத்தாலும் சரி எல்லாத்தையும் அன்னதானம் பண்ண கொடுத்தாலும் அவங்க செயின்டு கிடையாது. யார் செயின்டு? கிறிஸ்துவோடு இணைந்தவன், கிறிஸ்துவனுடைய பரிசுத்தத்தை சுதந்திரித்து கொண்டவன், அதுதான் ஆசீர்வாதம். அவன் தான் செயின்ட். மூன்றாவது என்ன ஆசீர்வாதம் இருக்குன்னு சொன்னால், நித்திய நம்பிக்கை, இட்டர்னல் ஹோப். இதெல்லாம் எப்போ கிடைக்க போகுது? இனிமேலா? இனிமேலாக ஆண்டவர் நமக்கு பிளான் பண்ணி செய்ய போகிறாரு? இல்லை, எல்லாம் முடிச்சு போச்சுங்க, எல்லாம் ஃபினிஷ்ட் ஒர்க்ஸ். தேவ உறவோடு வாழுகிற ஆசீர்வாதம் உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்தமான இந்த உலகத்தில் வாழுகிற ஒரு ஆசீர்வாத வாழ்க்கை உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. நித்திய நம்பிக்கை, இன்று மறித்தாலும் சரி, என்று மறித்தாலும் சரி, நான் எங்கே சேருவேன்? அவரிடத்தில் சேருவேன். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம். இந்த மூன்று தாங்க ஆசீர்வாதம். இந்த மூன்றை தான் பைபிள் வந்து நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்குது. சரியா? இப்போ நாம் முதலாவது பார்க்க வேண்டிய இந்த மூன்று நம்ம வாழ்க்கையில் வந்துச்சா? இப்போ நமக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. உடல் ரீதியான பிரச்சனை இருக்குது, பொருளாதார ரீதியான பிரச்சனை இருக்குது, உறவுகள் ரீதியான பிரச்சனை இருக்குது, பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கிறது. வேலை, தொழில், சமுதாய உறவுகள், குடும்ப உறவுகள், பிள்ளைகள், கணவன், மனைவி, அப்படி இப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் யூ ஹேவ். ஆனால் இப்போ அவைகளும் மத்தியில் நாம் வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை புதிய வருஷத்தில் பார்க்கணும்னு சொன்னால், ஆண்டவர் ஏற்கனவே நமக்காக வைத்து விட்ட ஆசீர்வாதங்கள் நம்மிடத்தில் இப்பொழுது இருக்கிறதா? நானே இதை பேசும்பொழுது எனக்கு தெரிந்தது, நான் பல முறை பேசின விஷயந்தான் அப்படின்னு. நேற்று கூட யாரோ ஒருத்தருக்கு சொன்னாங்க, நிறைய விஷயங்கள் இங்கே திரும்ப ரிப்பீட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. இதுவும் ஒரு ரிப்பீட் தான். ஆனால் இது ரொம்ப முக்கியங்க. இப்போது ஒருத்தர் டாக்டர் வந்து கேன்சர் பேஷண்ட்டுக்கு மருந்து கொடுத்துட்டுருக்கிறார். அவனை மாதம் மாதம் மருந்து வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறான். இப்போ எப்படி பார்க்குறேன்? அப்படி தான் டாக்டர் இருக்கிறேன். இந்த வலி குறைஞ்சிருக்கா? எங்கே குறையுது? குறையிற மாதிரி தெரியுது, மறுபடியும் வருது அப்படி சொல்கிறான். இப்போ டாக்டர் பார்க்குற டாமில் ரொம்ப நாளாக என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், கேன்சருக்கு மருந்து கொடுத்துட்டு இருக்கோம், ஒரு அவன் குணமாக மாட்டேங்குது. அதனால் என்ன பண்ணுங்க? இன்னையிலிருந்து மருந்து என்ன பண்ணுவோம்? கேன்சருன்னு கொடுக்கக்கூடாது. எது கொடுப்போம்? ஹார்ட் அட்டாக் கொடுப்போம். ஏன்னா அதுதான் குணமாக மாட்டேங்குது. கேன்சர் என்ன கட்டி கரைய மாட்டேங்குது. அதனால் வேறு ஒரு மருந்து கொடுப்போம். அப்படி கொடுக்க முடியுமா? கேன்சர் நோய் இருக்கிற வரைக்கும் இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் தாங்க, வேறு மருந்தே கிடையாது. அப்படி தானே? வேறு மருந்தை சில நேரத்தில் டாக்டர் சொல்லுவாங்க, இந்த மருந்தான் உண்டு சார், இந்த மாத்திரையை சாப்பிட்டேன் டாக்டர் குணமாக மாட்டேங்குது. குணமாகுதோ குணமாகலையோ, உனக்கு இந்த மாத்திரையை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. இல்லைன்னா கதையை முடிச்சு போக வேண்டியதான். இதுக்கு மேல் மாத்திரை என்ன செய்யலை, கண்டுபிடிக்கலை அப்படிம்பாங்க. அதே போல் நீங்கள் இந்த மூன்று ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையில் சுதந்திரிக்கிறோம் என்று சொல்லுகிற நிலைமையில் இல்லைன்னு சொன்னால், உண்மையை நான் சொல்லுகிறதா இருந்தால் உங்களுக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதம் இல்லவே இல்லை. நீங்கள் எத்தனை ஜவக்கூட்டம் போனால் சரி, இது இயேசு அழைக்கிறார், இயேசு விடுவிக்கிறார், இயேசு வரவேற்கிறார், இயேசு என்ன சார் அழுகிறார், சிரிக்கிறார், இப்படி எத்தனை போடு போட்ட ஊழியங்களுக்கு நீங்கள் போனாலும், இந்த மூன்று ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிப்பதற்கான வேத வசனம் சொல்லுகிறத நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன இல்லை? தேர் இஸ் நோ ஹோப் ஃபார் பிளஸ்ஸிங்ஸ். ஆசீர்வாதங்களுக்கு வழியே இல்லை. அப்போது இந்த மூன்று ஆசீர்வாதம் இப்போ நமக்கு என்ன பிரச்சனை இருக்கட்டும் பிறகு, நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா, இந்த மனுஷ சரீரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். 1008 பிரச்சனைகள் இருக்குது. காசு பணம் அதுதுன்னு ஒரு பிரச்சனைக்கு ஒரு கடனை வாங்கியிருக்கிறோம். அவங்ககிட்ட போயிட்டு நீ என்னப்பா எங்கிட்ட கடனை பற்றி கேட்குற, அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா? கர்த்தர் என்ன என்ன செய்கிறார்? கிறிஸ்துவில் ஆசீர்வித்திருக்கிறார். நான் மூன்று ஆசீர்வாதம் வச்சுருக்கிறேன். ஒன்று, நான் கடவுளுடைய உறவோடு வாழ்கிறேன். அவனுக்கு டென்ஷன் அப்படியே, நீ யார் உறவில் வாழ்ந்து போ, நேராக போய் சேர்ந்துரு அவட்ட உறவோடு வாழ்கிறதுக்கு. என் காசை கொடுத்துட்டு போ, நீ சொல்கிறத பார்த்தாலும் எனக்கு ரொம்ப அச்சமாக இருக்குது. தேவ உறவில் வாழ்கிற வாழ்நீ அங்கே வாழ்கிறது அங்கே அழைச்சிட்டேன்னா என்ன பண்ணுறது? என் கடை வாங்கின கடனை காசை கொடுத்துட்டு போப்பா அப்படிமா. ஆக உலகத்தில் வாழ்கிறோம். வி ஆர் த ஃப்ளஷ், வி ஆர் த சின்ஃபுல் வேர்ல்டு. நிறைய ப்ராப்ளம்ஸ் இந்த உலகத்தில் இருக்குது. இதுக்கு என்ன செய்கிறது? அருமையான உள்ள சல்யூஷன் இது தான். நீங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து விட்டால் அதனுடைய விளைவாக பூமிக்குரிய நன்மைகளையும் அடைவீர்கள். ஆனால் இதை நாம் வந்து தெளிவாக சொல்கிறதுனா, இப்போ நமக்கு முதல் கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள், வி ஹவ் ப்ராப்ளம்ஸ். குடும்பத்தில் ப்ராப்ளம், பொருளாதாரத்தில் ப்ராப்ளம், வேலையில் ப்ராப்ளம், தொழிலில் ப்ராப்ளம், உறவுகளுக்கு மத்தியில் ப்ராப்ளம், அம்மா அப்பா கிட்ட ப்ராப்ளம், அண்ணன் தம்பி கிட்ட ப்ராப்ளம், சரீரத்தில் ப்ராப்ளம், எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது. அப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இந்த பிரச்சனைகளுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க. அப்படி தானே ஆனால் நீங்கள் சிந்திக்க வேண்டியது, நீங்கள் ஆவிக்குரிய ரீதியாக ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டால் இரண்டு விஷயம் நடக்கும். ஒன்று, உங்களுக்கு இருக்க நிறைய பிரச்சனையே போயிடும், அது காணாமல் போயிடும்.
இந்த 2024 உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கவே இருக்காதுன்னு நான் சொல்கிறேன். ஏன் தெரியுமா? ஏன் இருக்காது? நம்மிடத்தில் இருக்கிற நிறைய பிரச்சனை நாம் சம்பாதிச்சது தானே. நிறைய பிரச்சனை நாம் சம்பாதிச்சது தான். எல்லா பிரச்சனையும் நம்ம சம்பாதிக்கல, நிறைய பிரச்சனை உலகத்தில் வரும். இந்த உலகமே பிரச்சனைக்குரிய உலகம். அப்படி தான் இந்த உலகத்தில் வாழ்கிற நாள் வரைக்கும் பெரிய நோய் வரலாம், சின்ன நோயாவது வரும். கடவுளுடைய பெரிதான கிருபையினால் அவங்க அளவுக்கு நமக்கு கேன்சர், ஹார்ட்டக் மாதிரி வராதெல்லாம் காய்ச்சல் தலைவதெல்லாம் என்ன செய்யும், வரணும்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த உலகத்தில் வாழ்கிற பிரச்சனை. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்க, 2024 உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். 2024 ஆண்டுக்குள்ளே நீங்கள் பிரவேசித்திருக்கிற இந்த நேரத்தில் உங்களுக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குது. ஆனால் கொஞ்சம் அமைதியாக உட்காந்து சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற பெரும்பாலான பிரச்சனைகள் வந்த வழி எது தெரியுமா? அது நீங்களே வழி. புரிகிறதா? இசை உள்ள போல இருக்க குத்த கருத்து இல்லையா? வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தேவ உறவை பெற்று பரிசுத்தவராகும் பொழுது, நித்திய நம்பிக்கை பெறுகிற பொழுது நம்ம மாம்சத்தின்படி செயல்பட மாட்டோம். கலாத்தியர் 5 சொல்லுகிறபடி ஆவியின்படி நடப்போம். ஆவியின்படி நடக்கும் பொழுது, ஆவியின்படி என்ன நடக்கும்? நமக்கு ஆவினாலே எப்போ இந்த நீரா இந்த என்ஜினில் ஓடுற ஆவி, நீராவி, புட்டு சுடுற ஆவி, இட்லி அவிக்கிற ஆவி, இந்த மாதிரி தான் எண்ணங்கள் வருது. அப்படி தானே? இப்போ ஆவியால் நடத்தப்படணும்னா தேவனால் நடத்தப்படணும் அர்த்தம். தேவ ஆவினா அது என்ன? அது தேவனுடைய, அதாவது இன்விசிபிள் காட், பார்க்க முடியாத தேவன் என்ன செய்கிறார்? நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிறார். அந்த ஆவியால் ஆளப்படுகிற பொழுது நீங்கள் நிறைய பிரச்சனைகளை விட்டு ஒளிந்து விடுவீர்கள். இப்படி ஏனென்றால் பெரும்பாலும் நம்முடைய பிரச்சனைகள் எங்கிருந்து ஆரம்பிக்கிறோம் பார்த்தீங்கன்னா, சில நேரத்தில் வந்து சரீர வியாதி கூட எங்கிருந்து ஆரம்பிக்கிறது தெரியுமா? நாம் நினைப்போம், தொத்திக்கிட்டுன்னு நினைப்போம், நிறைய வியாதி நமக்குள்ளே தான் வந்தது. எப்படி வந்தது? எங்கேருந்து வந்தது? எங்கேருந்து வந்தது? ஸ்வாட்ஸ் எங்கேருந்து வந்து நீ சொல்லு, பெரியவங்க சொல்லலை. ஆ இல்லைனா தம்பியை கூப்பிட்றோம், அவன் கரெக்டாக சொல்லுவான். ஆ சாம் இமானுவல், வியாதி நோயெல்லாம் எதனால வருதுப்பா? சரி, இப்போ தான் சிந்திக்க ஆரம்பிக்கிறான். சரி, பெரும்பாலான வியாதிகள் எங்கேருந்து வருது தெரியுமா? மனதிலிருந்து தான் வருது. ஏன் மனதில் வருது? மனம் எதுக்கு அடிமையாக இருக்குது? நம்ம மாம்சத்தின்படி நடக்கிறதுனால தான். மனம் நம்முடைய கட்டுப்பாடில் இருக்குது. இந்த மனம் சரியில்லாமல் இருக்கிறதுடைய விளைவாக தான் நிறைய வியாதியும் வருது. நிறைய வியாதிகளை நீங்கள் ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருகிற திசை இது தான், நம்முடைய மனம் சரியில்லை. அப்போ இந்த மனம் சரியாயிட்டுன்னு சொன்னால் வியாதி கூட நிறைய போயிடுது. எல்லா வியாதியும் நான் சொல்ல மாட்டேன், ஆனால் நான் வந்து அடிக்கடி 75% வியாதிக்கு விஆர் ரெஸ்பான்சிபிள். நிறைய வியாதி, நான் எல்லாத்தையும் தனித்தனி டிஸ்கிரைப் பண்ண விரும்பலை. அப்போது நம்ம தேவரோடு வாழுகிற பொழுது, பரிசுத்தவனாக மாறுகிற பொழுது, நித்திய நம்பிக்கையோடு வாழுகிற பொழுது நம்முடைய பெரும்பாலான பிரச்சனைகள் நம்மை விட்டு அகல்கிறது. இந்த 2024 இதை நீங்கள் சிந்திக்கணும். ஆண்டு ஒரே என்னுடைய பிரச்சனை நீங்கட்டும், அது நீங்கட்டும், இதனுக்கு நீங்காது, நீங்காது, நீங்காது. எங்கள் வீட்டில் எங்கள் மனைவி அடிக்கடி ஒரு பாட்டு அடிக்கடி பாடிட்டே நடக்கிறத நான் கேட்டிருக்கேன். நீங்காத பாவம், நீங்காத தேனம், எனக்கு கொஞ்சம் ரிமைண்டர் மாதிரி இருக்கும். ஏதா நம்மக்கிட்ட நீங்காமல் இருக்குதோ அப்படின்னு, ஏதோ மறைமுகமாக தான் பாடிட்டு நடக்கிறாங்களோ. நீங்காத பாவம். அப்போது 2024 நிறைய ஆசீர்வாதமாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும். முதலாவது என்ன செய்யணும்? நீங்காத சில விஷயம் நம்மகிட்ட இருக்கு. எங்கே இருந்து? நம்முடைய இன்னொரு மைண்ட், இன்னொரு ஸ்பிரிட், இன்னொரு ஹார்ட். அப்போ அருமையானவர்களே, நம்முடைய மனதை ஆண்டவுடைய ஆளுகைக்குள் கொண்டு வருகிற பொழுது வியாதி கூட நிறைய போயிடுங்க, பிரச்சனை நிறைய போகுதும். எதுக்கு வாக்குவாத சண்டை சச்சரவுலாம் எங்கேருந்து வந்தது? எங்கேருந்து வந்தது? மனதிலிருந்து தான் வந்தது. என்றோ ஒரு நாள் நான் மட்டும் ஒரு நல்ல விதமான ஒரு பொறுமையோடு தாழ்மையோடு நடந்திருந்தால் எவ்வளோ பிரச்சனை வராமல் இருந்திருக்கும். எனக்கு மட்டும் ஒரு நல்ல ஒரு மனது இருந்தால் நான் தவறாக பேசியிருக்க மாட்டேன், தவறாக நடந்திருக்க மாட்டேன், தவறாக சிந்தித்திருக்க மாட்டேன், தவறாக யோசித்திருக்க மாட்டேன், தவறாக திட்டமிட்டிருக்க மாட்டேன். வந்தது எங்கேருந்து? மனதிலிருந்து. அப்போது கிறிஸ்துவனுடைய உறவோடு வாழுகிற பொழுது, பரிசுத்தமாக்கப்படுகின்ற பொழுது என்ன நடைபெறுகிறது? பிரச்சனைகள் போயிடுதுங்க. 75% பிரச்சனை போயிடும். 2024 நீங்கள் பிரச்சனை விடுதலை அடைய வேண்டுமென ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். உங்களிடத்தில் இருக்கிற பெரும்பாலான பிரச்சனை உங்களிடத்தில் தான் வந்தது. ஒத்துக்கொள்ளுங்க, கடினமாக இருக்கும்.
அதை ஒத்து கொண்டு விட்டீர்கள் சொன்னால் 25% தான் இருக்கு மிச்சம். அதை நம்ம சமாளிச்சுக்கலாம். ஒரு புறம் பார்த்தீங்கன்னா தேவரோடு வாழ்கிறவன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை அடைகிறான். இவன் தேவையற்ற சிக்கர்களை மாட்டிக்கொள்ள மாட்டான், தேவையற்ற விதமாக பேச மாட்டான், தேவையற்ற விதமாக ஆத்திர அவசரத்துக்குள்ளே போக மாட்டான், தவறான நிலை ஆசைப்பட மாட்டான், தப்பிதமான வழிகளில் போக மாட்டான், தவறான உறவுகளுக்குள்ளே போக மாட்டான். இவனுக்கு 75% பிரச்சனை குறைகிறது. அது உடல் ரீதியான பிரச்சனையாக இருக்கலாம், பொருளாதார ரீதியான பிரச்சனையாக இருக்கலாம். இன்றைக்கு நம்ம அநேகர் கடனாளிகளானது எதனால்? எதனால்? நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கேயும் நம்ம தப்பு பண்ணோம். சில நேரம் வாழ்க்கையில் வந்து நம்ம நல்ல ஹோப்பில் நல்ல ஒரு எண்ணத்தில் சில காரியங்கள் செய்வோம், அது வந்து சக்ஸஸ் ஆகாமல் போயிடும். ஆனால் பல நேரங்களில் நம்முடைய ஆசைகள், நம்முடைய மனநிலைகள், நம்முடைய கணக்கீடுகள் தப்பாக போகிறதுனா, தேவ ஆவியோடு நம்ம வாழ்கிற பொழுது, தேவ வழிநடத்தப்படுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது? மனம் சரியாக இருக்குது. மனம் சரியாக இருந்தால் உடலும் பேரளவு சரியாக இருக்கும். ஆக ஒரு புறம் பிரச்சனையில் ஆண்டவர் விடுவிக்கிறார். கர்த்தர் நம்மை அந்த விண்ணுலக ஆசீர்வாதத்தை மட்டும் தந்து மண்ணுலகத்தை குறித்து கவலையற்றவராக இருக்க வாய்ப்பில்லை என்பது என்னுடைய நம்பிக்கை. இந்த உலக வாழ்க்கையில் விண்ணுக்குரிய ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்கு இந்த மண்ணுக்குரிய சூழல் தடையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் தடைகளை நீக்குகிறார். உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கும். ஆனால் நீங்கள் முதலாவது பிரச்சனைகளுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறதில்ல. பிரச்சனை நீங்கட்டும், பிரச்சனை நீங்கட்டும், பிரச்சனைகள் உபவாசம் இருந்து கொண்டிருப்பதில்ல. முதலாவது நான் தேவ உறவோடு வாழணும். அனுதின வாழ்க்கையில் ஐ மஸ்ட் ஃபீல் தட், ஐ மஸ்ட் கன்ஃபர்ம் தட் ஐ வித் மை காட். அதை நீங்கள் உறுதிப்படுத்தினீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அதனுடைய விளைவு நிறைய பிரச்சனை உங்களை விட்டு போயிடும். 2024 நிறைய பிரச்சனை உங்களை விட்டு போயிடும். ஆனாலும் இந்த உலகம் பிரச்சனைகளிலிருந்து முற்றிலுமாக நம்மை விடுவித்து விடாது. 100% நம்ம பிரச்சனைகளை வாழ முடியும். ஆனால் அதற்கு ஒரு ரச ஒரு சலுஷன் ஆண்டு சொல்கிறார். அப்போ சரி பவுல் அதை அனுபவிச்சு சொல்கிறார் பாருங்க. 2 கொரிந்தியர் 4:8 நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நீங்கள் பிரச்சனைகள் வரலாம். பிரச்சனைகள் இல்லைங்க மேட்ரு, நம்முடைய பிரச்சனைகளுடைய அதாவது நாமக்கு வருகிற பிரச்சனைகள் தான் நமக்கு பிரச்சனை இருக்கிற. ஆக்சுவலி பிரச்சனை அதுவும் இல்லை. ஒரு போர் வீரன் அதற்குரிய பயிற்சிகளோடும் அதற்குரிய ஆயுதங்களோடு இல்லாமல் இருந்து அவன் தாக்கப்பட்டால் அவன் காயமடைவான். அவனுடைய பிரச்சனை எது தெரியுமா? எதிரி தாக்குனதல்ல. எதிரி தாக்கும் பொழுது உரிய விதமாக அதை சந்திப்பதற்கான ஆயத்தம் இல்லாமல் இருந்தது. வாழ்க்கையில் பல விதங்களில் பிரச்சனை வரும். மனிதர்களால் வரும், பொருளாதார ரீதியில் வரும், சூழல்களால் வரும், எதிர்பாராத விதமான நிலைகளில் வரும். எது வந்தாலும் அது உண்மையில் எப்பொழுது பிரச்சனையாக மாறுன்னு சொன்னால் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம இடத்துல ஒன்றுமே இல்லை. We don't have any courage. அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், ஒடுங்கி போக மாட்டோம், கலக்கம் அடைந்தாலும் மனம் முறிய மாட்டோம். அப்போது பிரச்சனைகள் அல்ல உங்களுடைய முக்கியமான விஷயம், பிரச்சனைகளை சந்திக்கிறது உங்களுக்கு ஆற்றல் இல்லை. கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தால் உங்களுக்கு அந்த கரேஜ் வந்துடும். நீங்கள் சந்திப்பீங்க. பிரச்சனைகள் உங்களுடைய அமைதியை கெடுத்து விடாது. பிரச்சனை உங்களுடைய சந்தோஷத்தை கெடுத்து விடாது. பிரச்சனை உங்களுடைய நம்பிக்கையை அழித்து விடாது. ஏன்னா பிரச்சனைகளை விட உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துகிற ஒரு பெரியவர், இந்த உலகத்தில் இருக்கிறவரை விட அவர் பெரியவர். பிரச்சனை வரும். அப்போ சரி பவுல் புக பாருங்க, ஒரு காலகட்டத்தில் சொல்கிறவில்லை. நேற்று கூட நம்மத்தில் ஒரு சகோதரி சாட்சி சொன்னாங்க. இருக்கிறாங்களா இங்கே அவங்க? இருக்கிறாங்கல்ல. அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க நிறைய பிரச்சனை இருக்குது. அவங்க சொன்னாங்க, அந்த பிரச்சனை இருக்கிறதே நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னாங்க. நம்ம யாரும் நினைக்க முடியுமா அப்படி? பிரச்சனை எவ்வளோ நம்மளை கஷ்டப்படுத்துது. நல்லது சொல்ல, ஏன்னா அதன் மத்தியில் என்ன நடக்கிறது? கர்த்தர் நமக்கு உதவுகிறதை பார்க்க முடிகிறது. கர்த்தர் நமக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுக்கிற பார்க்க முடிகிறது. அப்போ சொல்லி பவுல் பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 12 10வது வசனத்தில் சொல்லும் பொழுது, இதையெல்லாம் இந்த காலத்தில் யாரும் எழுதி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அவர் சொல்றாரு பாருங்க, வந்தபடி நான் பலவீனமா இருக்கும் போதே, சோ வென் ஐ அம் சோ வீக், நான் பலவீனமா இருக்கும் போதே எப்படி இருக்கிறேன்? பலமுள்ளவனாயிருக்கிறேன். நிறைய எதிர்மறையான கார் நடக்கும் பொழுது இந்த மிட்ஸ் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் ஹி இஸ் ஏபிள் டு ஃபீல் த பிரசன்ஸ் ஆஃப் காட். கர்த்தர் தன்னோடு இருந்து தனக்காக செயல்படுகிறத பார்க்க, ஐயோ இந்த சூழலை நான் எப்படி சந்திச்சேன், இந்த மாதிரிப்பட்ட ஒரு நிலைமையை நான் எப்படி ஃபேஸ் பண்ணேன், இல்லை ஆண்டவர் என் மத்தியில் இருந்தேன். அப்போ அந்த மாதிரி ஒன்று உணர்கிறது, துன்பங்களை அனுபவிக்கிறத விட அவருக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட் மாதிரி இருக்கு. அப்படிதானே? அதை ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஏனென்றால் கர்த்தர் தனக்காக செயல்படுகிறதையும், பலவீனமான தன்னுடைய சூழலில் அவர் பலனாக இருக்கிறதையும் அவன் காண்கிறான்.
ஆம் அருமையானவர்களே, பிரச்சனைகள் அல்ல, எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். பிரச்சனையுடைய வடிவம் தான் வித்தியாசம். சிலர் பிள்ளைகளால் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, சிலர் கணவர்களால் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, சிலர் மனைவிகளால் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, சிலர் பேரண்ட்ஸால் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, சிலர் பொருளாதாரத்தால் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, சிலர் உடம்பு வியாதினால் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஒருதர் கஷ்டம் நம்ம கிட்ட இருக்கிற கஷ்டம் அவங்களுக்கு இல்லை. நாம் என்ன நினைக்கிறோம், அவங்களுக்கு என்ன, நமக்கு இருக்கிற கஷ்டம் அவங்களுக்கு இல்லை, ஆனால் அவங்களுக்கு இருக்கிற கஷ்டம் நமக்கு இல்லை. நம்ம திருச்சபைகளுக்கெல்லாம் வருகிற எல்லா குடும்பங்களையும் மனம் திறந்து உங்கள் சாட்சியை சொல்லுங்க அப்படி சொல்லி உண்மையை சொன்னாங்கன்னு சொன்னால் உங்களுக்கெல்லாம் ஷாக்கிங்காக இருக்கும். மனம் திறந்து உன்னை மறைக்காதபடிக்கு உங்கள் குடும்பத்தில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு ஒவ்வொரு குடும்பத்தையும் நம்ம சொல்ல சொன்னோம் வச்சிக்கலாம், அவங்கவுங்க குடும்பத்தில் என்ன இருக்கும், அதுக்குன்னு சில பிரச்சனைகள் இருக்கும். என்ன நமக்கு எப்படி துன்பம் வருதோ அதே விதமாக அவங்களுக்கு வரலை. நமக்கு கழுத்து வலி, நாம் அவங்க கழுத்தை பார்க்குறோம், என்னமா கழுத்தை அசைக்கிறா, நான் இந்த பக்கம் திரும்ப முடியலை அவ்வளோ, அந்த மாதிரி ஆண்டவனை வச்சுட்டார். இப்படி திரும்பி கூட பார்க்க முடியும், அவள் பாட்டு கழுத்தை சுத்த சுத்த சுற்றுறார். ஆனால் அவங்களுக்கு இருக்க கால் வலி இவங்களுக்கு தெரியாது, காலை தரையில் வைக்க முடியாது. நமக்கு முதுகு வலி இருந்தால் நாம் என்ன பண்ணுறோம், என்ன முதுகு வலி ஒன்றுமே பண்ண முடியல. அவங்களுக்கு என்ன வலி இருக்குது, தலைவலி இருக்குது, இரவு பகலும் தலைவலியில் கஷ்டப்படுறாங்க. நமக்கு இல்லாத இருக்கிற வலி மற்றவங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் நாம் நினைக்கிறோம் அவங்கெல்லாம் கொடுத்து வச்சவங்கன்னு. ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கிற வலியெல்லாம் யாரும் கிடையாது, நம்மக்கிட்ட கிடையாது. அதனால் சில பிரச்சனைகள் மாறி மாறி இருக்கத்தான் செய்யும், அது மேட்டர் கிடையாது. அப்போ சில பவுலை போல் நம்ம என்ன சொல்கிறோம், பலவீனத்தில் நான் என்ன செய்கிறேன், ஐ எம் ரிஜாய்ஸிங். ஏன்னா இதன் மத்தியிலும் கர்த்தருடைய வாழ்வை என்ன செய்கிறாள். சரி, 2024 நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கர்த்தருடைய ஆளுகையில் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்க நிறைய பிரச்சனை போயிடும், நிச்சயமாக போயிடும். அதுக்காக நீங்கள் தனியாக பட்டல் போட்டாலும் ஆண்டவருக்கு சொல்லி காட்ட வேண்டிய தேவையே கிடையாது. நீங்கள் ஆண்டவரோடு உள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கில் வாங்க, அன்னதின வாழ்க்கையில் தேவ உறவை அனுபவிக்க அதுக்கு நேரத்தை செலவு பண்ணுங்க, பரிசுத்தமானாக வாழணும்னு ஆசைப்படுங்க. 2024 பணக்காரன் ஆகணும், இல்லை கடன்களுக்கு விடுதலை அடையணும், இல்லைன்னு சொன்னால் ஒரு சொந்த வீடு வாங்கணும், ஒரு வாகனம் வாங்கணும், இந்த ஆசையெல்லாம் இரண்டாம் இடத்துக்கு கொண்டு போங்க. அதுக்கு கிடக்கட்டும், முதலாவது இங்கே வாங்க. நான் 2024 ஆண்டிலே தேவனுடைய உறவை அனுபவிக்க என்ற ஒரு மனிதனாக வாழ்வேன், எனக்காக கொடுக்கப்பட்ட உப்பட்ட ஆசீர்வாதமாகிய தேவ உறவை கிறிஸ்து மூலமாக கொடுக்கப்பட்ட அனுபவிப்பேன். ஆண்டவர் என்னை பார்க்கும் பொழுது நான் பணக்காரனாக இருக்கிறேனோ அந்த சூழலாக இருக்கிறேன் பார்க்கவில்லை, பரிசுத்தவனாக இருக்கிறான் பார்க்கிறார். எனவே இந்த உலகத்தில் நான் பரிசுத்தவனாக வாழ்வதற்கு தரிசனம் கொண்டு செயல்படுவேன், அந்த நித்திய நம்பிக்கை சார்ந்து வாழ்வேன். இதில் மூன்று விஷயத்தில் நீங்கள் முன்னேறி போங்க, உங்களுக்கு நிறைய பிரச்சனை 2024 ஆண்டு முடிகிறவில்லை இருக்கவே இருக்காது. புரிகிறதா, அப்படியே உட்காந்துருக்குறீங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மை, சொல்வதெல்லாம் உண்மை. எனவே பிரச்சனைகள் நீங்கி போகும், இருக்கிற பிரச்சனை என்ன பண்ணும், நீங்கள் என்ன செய்வீங்க, சந்திப்பீர்கள். உங்களால் சந்திக்க முடியாத பிரச்சனை ஒன்றுமே கிடையாது. வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய பிரச்சனைகள் மத்தியில் தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், நிறைய பிரச்சனை, லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். அந்த வயசில் அவ்வளோ பிரச்சனை இருக்கக்கூடாது, அந்த வயசில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஏன்னா ஒன்று, பக்குவம் இல்லை, அனுபவம் இல்லை, சந்திக்கிற ஆற்றல் இல்லை. ரெண்டாவது, வாழ்க்கையில் இன்னும் ஒன்றுமே உருப்படியாக அனுபவிக்க ஆரம்பிக்கலை, ஆசை மட்டும்தான் இருந்தது. அந்த காலகட்டத்தில் அவ்வளோ பிரச்சனை வந்துங்க. ஒரு காலகட்டம் வந்தது, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஏற்றுக்கொண்டவுடன் என்ன நடந்துன்னு நினைக்கிறீங்க, அவ்வளோ பிரச்சனை நீங்கி போச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. ஒரு காலத்தில் மனுஷிகமாக செயல்பட்டதுனால சில காரியங்களை சாதிக்க முடிஞ்சது, இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டபடினால மனுஷிகமாக சாதிக்க முடியலை. எனக்கு ஒரு தான் கடன் தர வேண்டியது, நான் நிறைய பேருக்கு கடன் திருப்பி கொடுக்கணும். அந்த டென்ஷனில் ஒரு நாள் போய் என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு கடன் எனக்கு தர வேண்டியவன் எனக்கு தரல, அவன் பேசிட்டே இருக்கும்போது சட்டை பிடிச்சிட்டேன். ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு, ஏன்னா நான் இவ்வளவு கடனை வாங்கிட்டு அவன் என்ன விட மாட்டேங்கிறான், என்கிட்ட கடனை வாங்கிட்டு இவன் எவ்வளோ காலமாக என்கிட்ட தப்பிச்சிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறவளே என்ன பண்ணேன், பிடிச்சிட்டேன். அதுதாங்க நான் கடைசியாக ஒரு மனிதனை கையை சட்டை பிடிச்சது. அந்த அளவுக்கு லைஃப்பில் பிரச்சனை இருந்தது. அது அதுக்கு பிறகு நான் ஒரு நாள் அதே மாதிரி பண்ணது கிடையாது. இப்போது அது அந்த மாதிரி பண்ணால் கூட என்ன சில விஷயங்களை எனக்கு தர வேண்டியவங்கிட்டலாம் வாங்க வசதி இருந்தது. இப்போ ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதுனால அன்னைக்கு கை சட்டையை பிடிச்ச உடனே ஆண்டவர் என்னை விட்டு போன மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துட்டு எனக்கு. நீ கண்டவன் சட்டையும் பிடிப்பேன், நான் உன் கூட இருக்கணுமான்னு சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் அந்த வயசில் அந்த பக்கத்தில் வந்தது. அதுக்கப்புறம் அதை விட்டுட்டேன். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா, நான் நிறைய பேர் எனக்கு தர வேண்டியதெல்லாம் நஷ்டப்பட வேண்டியதாச்சு. அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு பார்த்தீங்கன்னா பல வருஷங்கள் என்னுடைய எந்த நிலைமையும் மாறலை. சொல்ல போனால் கொஞ்சம் பிரச்சனை அதிகமாகச்சு, ஏன்னா மனுஷிகமாக செயல்பட முடியலை. ஆண்டவரும் உடனடியாக என்னுடைய பிரச்சனை தீர்த்து வைக்கலை.
அப்போ என்ன நடந்ததுன்னு சொன்னால், ஆனால் யோசித்து பார்த்தேன், நான் வந்து பிரச்சனைகள் ஒரு காலத்தில் இருந்த பொழுது அப்போ தான் ஆண்டவர் ஏற்றுக்கணும். ஆனால் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பிரச்சனைகள் என்னை எவ்வளோ வருத்தினது. நான் ஒரு நாள் இரவு நித்திரையாக இருப்பதற்கு எனக்கு குறைந்தது ஆஃப் பாட்டில் வேணும். ஒரு அரை பாட்டில் போடலைன்னு சொல்லி எனக்கு தூக்கமே வராது. நான் இல்லை அந்த வயசுலேயே வந்து குடிக்கிறதுல ரெண்டு நாள் கெப்பாசிட்டி உள்ளவனாக இருப்பேன். என் கூட குடிக்கிறவன் வந்து ஒரு பேக்கு போட்டோடனே ஃப்ளாட் ஆயிடுவான். நான் அப்படி கிடையாது, நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பேன். எந்த ஒரு போதை வஸ்து கிடைத்தாலும் விடவே மாட்டாது. கஞ்சாவாக இருக்கட்டும், அப்பினாக இருக்கட்டும், ப்ரௌன் சுகராக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், போதை வருகிற எதுனாலும் எடுத்துருவேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கை சூழல் அந்த மாதிரி. காலையிலேருந்து நான் என்ன செய்யணும், அப்படி தான் அதை செய்யணும். அப்போ ஒரு காலகட்டத்தில் என்னுடைய பிரச்சனையை சந்திப்பதற்கு நான் எவ்வளோ மதுபானம் அருந்த வேண்டியிருந்தது, எத்தனையோ விதங்களில் போதையேற்ற வேண்டியதாக இருந்தது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டபுறம் பிரச்சனை இருந்தது. ஆனால் அப்பொழுது என்னிடத்தில் சமாதானம் இருந்தது. பிரச்சனைகள் நீங்கவில்லை, சமாதானம் இருந்தது, சந்தோஷம் இருந்தது, நம்பிக்கையாக இருந்தது. சில நேரத்தில் என்னை பார்க்கும் பொழுதே எனக்கு கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கும், எதை நினச்சி தான் நீ சமாதானமாக இருக்கிறியோ தெரியலையே, எப்படி தான் சந்தோஷமாக இருக்க தெரியல. ஏன்னா உன் பிரச்சனை ஒன்றுமே மாறலை. என்ன வித்தியாசம், வாட்ஸ் அ டிஃப்ரென்ஸ்? நான் தேவ உறவுடன் வாழ பழகிவிட்டேன். ஆண்டவர் என்னுடைய பிரச்சனை எல்லாவற்றையும் உடனடியாக நீக்கி போடவில்லை, ஆனால் உறவை கொடுத்தார், பரிசுத்தவனாகும்படியான வாய்ப்பை கொடுத்தார், நித்திய நம்பிக்கை சார்ந்து செயல்பட வைத்தார். அதனுடைய விளைவாக அன்றைக்கு அந்த பிரச்சனை என்னை அதிகமாக வருத்தின அளவிற்கு அதற்கு பிறகு என்ன செய்யலை. பிரச்சனை இருந்து கஷ்டப்பட்டேன், ஆனால் இதில் இருக்க பியூட்டி தான், நம்ம கஷ்டப்படுவோங்க ஆனால் நஷ்டப்பட மாட்டோம். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் நான் கஷ்டப்பட்டுருக்கிறேன். கடந்து போன காலங்களாக சரி, எந்த காலமாக இருந்தாலும் சரி, கஷ்டப்பட்டுருக்கிறேன். ஆனால் கடைசியில் கூட்டி கழித்து பார்த்தா நான் ஒன்றும் நஷ்டப்பட மாட்டேன், கெயின்ஸ் தான் இருக்கும். என்னுடைய லாபங்களெல்லாம் என்னுடைய புத்தகங்களை நீங்கள் பார்க்கலாம். எங்கள் பிரதர் அது இருக்குன்னு கேட்பீங்க, அந்த புத்தகங்களோடு பேசுகிறது பாருங்கள், அதுதான் என்னுடைய லாபங்கள். நான் கஷ்டப்பட கற்றுக்கொண்டவைகள் தான் என்னுடைய வாழ்விலே புத்தகங்களாக மாறினது. அப்போ எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், கஷ்டப்பட்டேன், கர்த்தருடைய ஐக்கியத்தோடு கஷ்டப்பட்டாலும் நஷ்டப்பட மாட்டேன், ஒன்றை இழந்து போகவில்லை இதுவரைக்கும், இனிமேலும் நான் இழக்காது இருப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. அப்போ பிரச்சனைகள் நீங்கி போகும், அடுத்தது பிரச்சனைகளை என்ன செய்வோம், சந்திப்போம். அதே நேரத்தில் அடுத்தது இன்னும் நம்ம எவ்வளோ சொன்னாலும் நமக்கு எவ்வளோ ஆசையெல்லாம் இருக்குங்க, எத்தனையோ விருப்பமெல்லாம் இருக்கு, ஆண்டவர்லாம் கண்டுக்க மாட்டாரா? இல்லைங்க, ஆண்டவர் நம்மை அறிவார், நம்மை அறிவார். நமக்கென்றிருக்கிற நல்ல நோக்கங்களை ஆண்டவர் அறிவார். நமக்கு ஒரு நல்ல வீடு இருக்கணும்னு ஆசைப்படுற தவறு கிடையாது, நமக்கு ஒரு நல்ல வாகனம் இருக்கணும்னு தவறு கிடையாது, நாம் கடன்களெல்லாம் நீங்கள் நல்ல விதமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவது தவறு கிடையாது, நாம் சமாதானமாக சந்தோஷமாக வாழ வேண்டும் நினைப்பது தவறு கிடையாது, நாம் ஒரு நல்ல வேலையில் இருப்பது நல்ல வேலையில் இருக்க வேண்டும் என்று விரும்ப தவறு கிடையாது, நாம் நல்ல தொழில் செய்ய வேண்டும் என்று விரும்ப தவறு கிடையாது. ஆண்டவர் ஆவிக்கேற்ற விதமாக நான் வாழ்ந்து கொண்டு என்னுடைய வாழ்விலை என்னுடைய இருதயத்தில் ஏற்படுகிற வாஞ்சிகளை எல்லாம் அவர் அவமதிப்பதில்லை, அலட்சியப்படுத்துவதில்லை. ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தினுடைய வாஞ்சிகளை என்ன செய்வார், நிறைவேற்றுவார் நிச்சயமாக. அல்லேலூயா. உலகத்துக்குரிய வாழ்க்கை, உலகத்தில் இருக்கிறவில்லை, இந்த உலகத்துக்குரிய தேவைகள் ஆண்டவருக்கு தெரியும். எனவே தான் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அதனுடைய விளைவாகி விளைவு உனக்கு கூட கொடுக்கப்படும். எனவே புதிய ஆண்டில் நம்ம நிறைய காரியங்களை ஆசைப்படலாம், ஆனால் நம்முடைய ஆசைகள் நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையினுடைய கீழே இருக்கணும். அல்லேலூயா. ஆவிக்கேற்ற ரகமாக இருக்கணும், புரிகிறதா? வாஞ்சிகளை நிறைவேற்றுவார். நாம் எதிர்பார்ப்போம், நன்மையானவர்கள் எதிர்பார்ப்போம், நல்லவர்களை எதிர்பார்ப்போம், நல்ல காரியங்கள் எதிர்பார்ப்போம். நாமும் நல்ல ஒரு நிலைமையில் இருந்தால் தான் நாலு பேருக்கு உதவியாக இருக்க முடியும். அப்படித்தானே, நாமே ஒன்றுமில்லாதவர்களாக இருந்தால் ஒன்றுமில்லாதவர்களுக்கு நாம் ஒன்று உதவி செய்ய முடியாது. ஆனால் எனவே நாம் வந்து பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, சரி ரீதியாக சரி, நமக்கு சரீரத்தில் நல்ல ஒரு ஆரோக்கியம் இருந்தால் தான் நாம் நாலு பேருக்கு சப்போர்ட் பண்ண முடியும் இல்லையா. நாம் கட்டல் கிடையாது இருந்தால் ஒருத்தருக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளதில் ஏதாவது கொஞ்சம் காசு இருந்தால் தான் நம்ம இன்னொரு காசில் கஷ்டப்பட்டு கொடுக்க முடியும். எனவே அந்த விதமாக நம்ம ஆசைப்படுவது தவறு கிடையாது. பணக்காராக வேண்டும், செல்வந்தராக அப்படி அல்ல. ஆண்டவரை நாலு பேருக்கு நல்லதை செய்யும்படியாக என்னை பொருளாதார ரீதியில் என்ன செய்யும், ஆற்றலை மாற்றம் என்று நம்முடைய அபிலாஷங்களை தெரிவிப்பதில் தவறு கிடையாது. பணம்னாலே உடனே பாவம், பொருள்னாலே பா, அப்படிலாம் கிடையாது. நீ எதுக்காக பணத்தை தேடுற, எதுக்காக பொருளை தேடுற, அதுதான் முக்கியம். எதுக்கு முன்னாடி அதை தேடுற, நான் இறை உறவிலே வாழ்கிறேன், பரிசுத்தவானாக வாழும்படியாக தரிசனம் வாழுகிறேன், இறை நம்பிக்கை சார்ந்து வாழுகிறேன். இப்பொழுது நான் பணத்தை விரும்பினாலும் எனக்கு அது பாவமாக மாறாது என்றால், நான் பணத்தை விரும்பினாலும் அதை தேவ நாம மகிமைக்கு ஏற்ற விதமாகத்தான் செலவு செய்வேன். அல்லேலூயா. என்னுடைய பணம் என்னுடைய சுயநலத்திற்காக அல்ல, அது அநேகருக்கு பிரயோஜனமாக என்ன செய்யும், மாறும். நான் ஒன்றுமில்லாதவனாக இருந்தால் யாருக்கு உதவி செய்ய முடியும், எனக்கு நான் மற்றவருடைய உதவி தான் என்ன செய்ய முடியும், நாட முடியும். ஆக நான் பல இடங்களுக்கு மீட்டிங்கெல்லாம் போகிறவங்கள ஒரு சில நல்ல நிலைமையில் இருக்கிறத பார்க்குறேன். அவங்க நிலைமையில் இருக்கிறது எவ்வளோ நல்லது தெரியுமா? அதனால தான் நம்ம நல்லா கவனிச்சுக்கிறாங்க, நமக்கு நல்ல சாப்பாடெல்லாம் தராங்க, நல்ல உடத்துல தங்க வைக்கிறாங்க. அப்போ நல்லா இருக்கிற தவறு கிடையாது, ஆனால் உங்களுடைய நோக்கம் என்ன,
சாலமன் ராஜாவை போல அல்ல, தேவனுடைய நாம் மகிழப்படும் விதமாக என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும். ஆம் அருமையான இந்த புத்தைய புதிய ஆண்டிலே ஆண்டவர் நம்மை புதிய நன்மைகளை காண செய்வார். ஆனால் முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, ஏற்கனவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வித்திருக்கிறார். ஏற்கனவே அவர் ஆசீர்வதித்து விட்டேன்னு சொன்ன பிறகு அந்த ஆசீர்வாதங்களை நம்ம கிளைம் பண்ணணும். அந்த ஆசீர்வாதங்களுக்கு பின்னால் நன்மைகள் இருக்கிறதை நம்ம நம்பணும். அந்த ஆசீர்வாதம் தேடும். இந்த மூன்று ஆசீர்வாதங்கள் நீங்கள் தேடுவீர்கள்னு சொன்னால் இந்த ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமாகவே இருக்கும். உங்கள் உடலில் இருக்கிற பல வியாதிகள் விலகி போகும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி நான் சொல்வது? டிவைன் ஹீலிங் அல்ல, டிவைன் அட்வைஸை நீங்கள் ஏற்றுக்கிறது, டிவைன் ஃபெலோஷிப். அல்லேலூயா. டிவைன் ஹீலிங் வர, டிவைன் ஃபெலோஷிப் வர, நீங்கள் தெய்வீக உறவில் இருக்கும் பொழுது உங்கள் சரீரத்திலிருந்து பல வியாதிகள் விலகி போகும். நீங்கள் தெய்வீக உறவில் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பல பிரச்சனைகள் நீங்கி போகும். ஏன்னா இனி உங்களுடைய மனம் பிரச்சனைகளை உருவாக்காது, இல்லைன்னா அது ஒரு ப்ராப்ளம் மேக்கராக இருக்கும் இல்லையா. நிறைய பேருடைய மனம் என்ன மனம், ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டே இருக்கும். ஏதாவது தேவையெல்லாம் வாய விட்டுட்டு இருக்கோம், தப்பு ஆசைப்பட்டுட்டு இருக்கோம், தவறான உறவுக்குள்ளே போகும். நம்ம மனம்தான். ஆனால் தேவ உறவுக்குள்ளே வாழுகிற பொழுது இனி நம்முடைய மனம் என்ன செய்யாது, பிரச்சனைகளை உருவாக்காது. இந்த 2024 நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் பேசும் ஆண்டவரே, இனி என்னுடைய மனம், இனி என்னுடைய இருதயம், எனக்கும் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடாது, வேறு யாருக்கும் என்ன செய்யக்கூடாது, பிரச்சனை ஏற்படுத்தக்கூடாது. இதை நம்ம முக்கியமாக ஜெபம் பண்ணணும். நான் யாருக்கும் இந்த உலகத்தில் எப்படி இருக்கக்கூடாது, மற்றவருடைய பிரச்சனைக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஒருபோதும் மற்றவர்களுக்கு பிரச்சனையாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஏன்னால் மனித வாழ்வில் வருகிற பெரும்பாலான பிரச்சனைகளை உருவாக்கும் இடம் மனிதனுடைய மனமே. மனிதனுடைய மனம் தேவ உறவின் ஆளுகையில் இருக்கும் பொழுதே பிரச்சனைகள் நீங்கிறது. அப்புறம் கொஞ்சம் பிரச்சனைகள் அது இதுன்னு வந்தால் கூட ஒன்றும் மேட்டர் கிடையாது. எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டால் என்ன பண்ணுவோம், ஒடுங்க மாட்டோம். பிரச்சனைகளை சந்திக்க நம்மளுக்கு ஆற்றல் உண்டு. நாம் ஒன்றும் கோழை கிடையாது. நம்ம யார்? வி ஆர் த பிரேவ் சோல்ஜர்ஸ். நாம் கர்த்தருக்குள்ள வீரர்கள். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை நமக்கு இருக்கிறது, தேவ வார்த்தைகள் நம்மிடத்தில் இருக்கிறது, தேவ உறவு நம்மளிடத்தில் இருக்கிறது. எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் என்ன பண்ணுவோம், வி வில் ஃபேஸ். நாங்கள் விழுந்தாலும் ஆண்டவர் எங்களை என்ன பண்ணுவார், தூக்கி நிறுத்துவார். நாங்கள் இருளுக்குள் தள்ளப்பட்டாலும் அவர் எங்கள் ஒளி வெளிச்சமாக இருப்பார். அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசிப்போம். ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஏற்கனவே நம்மை வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் இணைவோம். கர்த்தர் நம்மோடு நம்மை வழி நடத்துவோம். நாம் யாவரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடுவோம். நீரே என் நம்பிக்கை ஆனவரே, நீரே என் துருகமும் ஆனவரே, நீரே என் பலனே, நீரே திடனே, நீரே வழியும் வாழ்வுமே. நீரே என் நம்பிக்கையானவரே, நீரே என் துருகமும் ஆனவரே, நீரே என் நம்பிக்கையானவரே, நீரே என் துருகமும் ஆனவரே, நீரே பலனே, நீரே திடனே, நீரே வழியே வாழ்வுமே. நீரே பலனே, நீரே திடனே, நீரே வழியே வாழ்வுமே, நீரே வழியே வாழ்வுமே. துன்மார்க்க பாதையில் நான் நடந்தேன், என் வாழ்வின் பாதைகள் நான் மறந்தேன். துன்மார்க்க பாதையில் நான் நடந்தேன், என் வாழ்வின் பாதைகள் நான் மறந்தேன். பார சுமைகளால் தவித்த போதென்னை தாங்கி நீ என்னை தேற்றினீ. பார சுமைகளால் தவித்த போதென்னை தாங்கி நீர் என்னை தேற்றினீ. துணையானவரே, வழியானவரே, வாழ்வானவரே, உம்மை சார்ந்திடுவே. துணையானவரே, வழியானவரே, வாழ்வானவரே, உம்மை சார்ந்திடுவே. நீரே என் நம்பிக்கையானவரே, நீரே என் துருகமுமானவரே, நீரே பலனே, நீரே திடனே, நீரே வழியே வாழ்வுமே, நீரே பலனையும் வாழ்வுமே, நீரே வழியே வாழ்வுமே. உங்கரம் பிடித்தென்றும் நான் நடப்ப
மாற்றம் செய்தென்று நான் மகிழ்வேன். உம் கரம் பிடித்தென்று நான் நடப்பேன். உம் சித்தம் செய்தென்று நான் மகிழ்வேன். பார்வோன் சேனை போல் பாவம் தொடருமோ எதிர்த்திடுவே ஜெயித்திடுவே. பார்வோன் சேனை போல் பாவம் தொடருமோ எதிர்த்திடுவே ஜெயித்திடுவே. உண்மையானவரே உள்ளில் வாழ்பவரே என்றும் காப்பவரே என்னை நடத்துவீரே. உண்மையானவரே உள்ளில் வாழ்பவரே என்றும் காப்பவரே என்னை நடத்துவீரே. நிறைய நம்பிக்கையானவரே நிறைய துருகமுமானவரே நீரே பலனே நீரே திடனே நீரே வழியே வாழ்வுமே. நீரே பலனே நீரே திடனே நீரே வழியே வாழ்வுமே. நீரே வழியே வாழ்வுமே. நீரே வழியே வாழ்வுமே. ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். இந்த ஆண்டு நம் ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய கிருபையினாலே ஆசீர்வாதமான ஒரு காலமாகவே அமையும். ஏனென்றால் ஆண்டவர் நம்மை ஏற்கனவே ஆசீர்வித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்கும் பொழுது இந்த உலக ரீதியான நம்முடைய வாழ்விற்கு தேவையான நன்மைகள் தடைபடுவதில்லை. பிரச்சனைகள் விலகி போகும். பிரச்சனை சந்திக்கிற ஆற்றல் வரும். கர்த்தர் நம்மோடு நம்முடைய அபிலாஷைகளை நிறைவேற்றுவார். நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறுதி ஜெபம் நாம் ஏறெடுப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, இந்த நல்ல வேலைக்காயுமே நன்றியோடு மே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த புதிய ஆண்டிலே நீர் எங்களோடு அப்பா நீங்கள் பேசின அப்படின் உம்முடைய விசேஷித்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டிலே ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே உம்முடைய உறவிலும் கர்த்தாவே அப்பா ஒவ்வொரு நாளும் இன்னும் பலப்பட்டு கர்த்தாவே அந்த பரிசுத்தத்திலே நாங்கள் இன்னும் அதிகமாக மேம்பட எங்களுக்கு வல்லமைகளை கொடுங்க ராஜா. ஆம் ஆண்டவரே, நாங்கள் பல காரணங்களுக்கு தகப்பனே நாங்கள் எங்களுடைய மனம்தான் என்று நாங்கள் தெரியாமல் வாழ்ந்த காலங்களுக்கு ஆண்டவரே அப்பா நீங்கள் மன்னித்து இந்த வருகிற இந்த புதிய ஆண்டிலே ராஜா எங்களுக்கு விசேஷித்த இந்த மனதை கொண்டு ஆண்டவரே அப்பா எங்களுக்கு அதிகமான பரிசுத்த ஒரு பரிசுத்தமாக வாழ்கிற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கொடுங்க ராஜா. ஆமா, நாங்கள் மற்றவங்களுக்கு ஆண்டு நாங்கள் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்கு காண்கிறவர்கள் ஆண்டு உண்மை காணத்தக்கதான ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கொடுங்க ராஜா. ஆமா ஆண்டவரே அப்பா, நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்து நாங்கள் எதையெல்லாம் ஆண்டவரே அப்பா உம்மிடம் ஆண்டவரை விண்ணப்பத்தை வைத்திருக்கிறோமோ அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள நல்ல ஒரு பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் ஒவ்வொருத்தரையும் பேர் பேராய் தொட்டு ஆண்டவரே எங்களுக்கு விசேஷித்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. அப்படி கொடுத்து ஆண்டவரே எங்களுக்கு அநேகருக்கு ஆண்டவரை மகிமையாக விளங்கும்படி செய்யுங்க. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்ய சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய நிலையான ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடு நம்மை நடத்துவதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை சித்தமானால் நாம் மீண்டும் அடுத்த நிகழ்வுகளை சந்திப்போம்.